பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, குருமகிமை உபன்யாசம், ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். பெரியவா சரணம், பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான், தீச்சுடன் மேனி கொண்டான், ஊனுயிர்க்கு உயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏனி நீ கவலை நெஞ்சே, இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான், காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. மைத்ரீம் பஜத ஒளியுடன் ஒரு நாள், பகுதி 11. பிக்ஷாவந்தனம் ஆன பிற்பாடு குருநாதர் ஏகாந்தத்திற்கு சென்று தமது ஸ்வதர்ம நியதிப்படி விஷ்ணு புராணம் படிப்பார், கீதையும் ஓதுவார். சங்கரர் என்ற பெயர் விபூதி தாரணம், சந்திரமௌலீஸ்வர பூஜை ஆகியவற்றால் ஸ்ரீ சங்கர மடாதிபர்கள் சைவமாகவே காணப்பட்டாலும் அவர்களுக்கு நாராயண உபாசனையும் மிக முக்கியமாகும். அவர்கள் ஆசி கூறுவது, ஸ்ரீமுகம் வழங்குவது முதலியன நாராயண ஸ்மரணத்துடன் தானே. மாலையில் இதே போல் தம்முன் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் நடத்தி வந்தார். அதோடு அவ்வேளையில் இந்திராட்சி கவச்சம், சிவகவச்சங்களும் பாராயண சிரவணம் செய்வார். ஓரிரவு ஸ்ரீசரணர் திருவீதி உலா முடித்து மட்டம் திரும்ப நள்ளிரவுக்கு மேலாகிவிட்டது. அவர் இரவு துயின்ற மேனாக் கதவு மறுதினம் காலை 5 மணி வரையில் திறக்கப்படவில்லை. பெரியவாளுக்கும் கூட ஆயாசம் ஏற்பட்டு இன்று நித்திரையில் ஆழ்ந்து விட்டாரா என்ன என்று எண்ணி பாரிஷதர் மேனாவின் இடுக்கு வழியாக உள்ளே பார்த்தார். உள்ளே பெரியவாள் ஒரு டார்ச் விளக்கின் ஒளியில் புத்தகம் படித்துக் கொண்டிருக்க கண்டார். விஷ்ணு புராண புத்தகம்தான் என்று புரிந்துவிட்டது. எதனால் இன்று டைம் டேபிளை மாற்றி விடியற்காலையில் என்று மட்டும் புரியவில்லை. பிற்பாடு ஸ்ரீசரணாலே புரிய வைத்தார். முந்தைய நாள் ஏற்பட்ட அசாதாரணமான அலுவல் நெரிசலில் இப்புராண படனம் விட்டு போய்விட்டதாம். அதற்காகத்தான் இம்போசிஷன் மாதிரி இரவு நெடுநேரம் பின்னரே உடலை சாய்த்த நியதி வடிவான நமது யதி வழக்கத்தை விட முன்னதாக எழுந்திருந்து ஓசைப்படாமல் கொட்டாய் தந்த தாவனங்களை முடித்து கொண்டு கூடுதலான நேரம் பட்டனம் செய்து காம்பன்சேட் செய்திருக்கிறார். ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் 3க்கும் உறைவிடம் ஆச்சாரியாள். ஸ்ருதியுக்தமான கர்மானுஷ்டானம் பூஜை ஆகியன ஆனபின் ஸ்மிருதியாகவே ஆச்சாரியாள் கருதிய கீதையும் புராணங்களுள் அவரால் மேற்கோள்களில் வெகுவாக கையாளப்பட்ட விஷ்ணு புராணமும் படிப்பது பொருத்தம்தானே. இது முடிந்த பிறகு குருநாதனுக்கு உபவாச நாளாய் இல்லாமல் இருப்பின் தமது எளிய உணவை உட்கொள்ளுவார். பீட்டம் ஏறிய ஆரம்ப காலத்தில் ஒருபோது மட்டும் உப்பு புளிப்பு காரம் நீக்கி திரு அமுது செய்து வந்தார். இரவில் சிறிதளவு பாலும் பழமும் அருந்தினார். ஆனால் நாளாக ஆக ஆகாரத்தை மிக மிக குறைத்து விட்டார். உள்ளொளி பெருக்குவதற்கு ஊனினை உருக்கித்தான் ஆக வேண்டும் என்ற நிலையில் இல்லாவிட்டாலும் ஏனோ இப்படி சோதனை செய்ய தொடங்கிவிட்டார். கசப்பான பண்டங்களை உண்டுதான் ஞானம் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்ற தேவை இல்லாத போதிலும் வேப்பங்கொழுந்து வில்வ இலை இவற்றை மட்டும் அவர் உண்டு வந்த காலமும் உண்டு. 3 கைப்பிடி அன்னத்தை மட்டுமே புசித்து சில ஆண்டுகளை கழித்திருக்கிறார். பிறகு சிறிது நெற்பொறியை மூறி ஊற வைத்து ஏற்றுக்கொள்ள தொடங்கினார். ஆனால் அதுவும் கூட பல நாட்களில் கிடையாது. பழம் பால் எடுத்துக் கொள்வதையும் நிறுத்திய ஒரு காலமும் உண்டு. உப்பே சேராத வெகு சொற்பமான ஆகாரத்துடனேயே அவர் காலை 3 இரவு 12 வரை சோர்வின்றி பூஜை செய்வதும் பேசுவதும்
மைல்கணக்காக நடப்பதும் எப்படி என்பதுதான் விளங்காத வித்தையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் விட பக்தர்களின் வித விதமான வேண்டுகோள்களை துயரங்களை செவிவழியாக இதயத்திலேயே கொண்டும் பாடாது இருக்கிறாரே. ஓயா அலுவல், அதிலே ஓயாத துயரப்பனுவல் என்றிருப்பினும் எப்பேற்பட்ட வேடிக்கை வினோதராக இருக்கிறார். அவரது வயது, ஆசிரமம், வகிக்கும் ஸ்தானம் இவற்றுடன் பொதுவாக பொருத்துவதற்கே இல்லாத அலாதி குறும்பு விளையாட்டராக இருக்கிறார். இப்படி சொன்னதால் அவரிடம் தீவிர கனத்தை காண முடியாது என்று அர்த்தமில்லை. மானுட குண கன மகிமை அத்தனையும் பொருந்திய அவர் தீர்க்க சிந்தனையாளராகி நம்மை சற்று எட்ட நின்றே மரியாதை செலுத்துமாறு செய்வதும் உண்டுதான். பிச்சைக்கு பிறகு சுவாமிக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை அநேகமாக குருநாதனே பக்தர்களுக்கு வழங்குவார். பூஜை முடிந்தவுடனேயே அவர் தீர்த்த பிராசனம் செய்துவிட்டு துறவிகள், வித்வான்கள், ஆச்சார சிரேஷ்டர்கள் ஆகியோருக்கும் தீர்த்தம் வழங்கிய பிறகுதான் திருவமுது கொள்ளச் செல்வார். பெரியவர் கையால் தீர்த்தம் பெற வேண்டுமென்றே மடியாக பகல் 12 ஆனாலும் 1 ஆனாலும் 2 ஆனாலும் பொருட்படுத்தாது காத்திருக்கும் பக்தர்கள் அபிஷேக சந்தனம் கலந்த அந்த புனித நீரை பெற்றுக் கொள்வார்கள். பரம கருணையுடன் ஒரு சிறிய கரண்டி என தக்க பெரிய உத்தரணியால் அந்த அமிர்த கரம் தீர்த்தம் வழங்கி அதை பெறுகிற கரம் பாக்கியம் செய்ததுதான். அத்தீர்த்தம் சகல க்ஷேமங்களையும் அழிக்க வல்லது, சகல தோஷங்களையும் தீர்க்க வல்லது என்பதற்கு சான்றுகள் ஏராளம். இதையடுத்து குருநாதன் சிறிது போது ஓய்வு கொள்வார். நியூஸ் பேப்பர் அக்கப்போர் என்று அவரே கூறும் சர்ச்சையிலும் அப்போது ரமிப்பார். மடத்திற்கு வந்த கடிதங்களையும் பத்திரிகை செய்திகளையும் படிக்க கேட்டுவிட்டு செய்ய வேண்டிய காரியங்களை மடத்து சிப்பந்திகளுக்கு ஆஜ்ஞாபிப்பார். அப்போது அவரது அற்புதமான நிர்வாகத்திறனும் உலகியல் ஞானமும் வெளியாகும். கடிதங்களுக்கு அவ்வப்போதே அவர் பதில்களை கூறிவிடுவார். சரியான முடிவுகளை தாமே சடுதியில் நேர்த்தியாக எடுக்க முடியும். எனினும் மடத்து அதிகாரிகளையும் மற்ற சிப்பந்திகளையும் கலந்து ஆலோசித்து அவர்களது யோசனைகளையும் கேட்டு அவர்களின் மனத்தில் இருப்பதையெல்லாம் சொல்லும்படி ஊக்கி அதன் பின்னரே திட்டவட்டமாய் உருவாக்கி செயல்படுத்துவார். இதன் மூலம் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குவது என்ற பாமர வார்த்தையை குருநாதன் அற்புதமாக நிரூபித்து காட்டுகிறார். மனிதனாகவே என்னை மதிக்கிறேன் என்று கூறி உலகுக்கு ஆதர்சமாக வாழ்ந்த ராகவனுடன் இவரை சேர்த்து நினைப்பது மிகவும் பொருத்தமே. அந்த ராமபிரான் விபீஷண சரணாகதியின் போது சுக்ரீவன் படையில் உள்ள வானரங்கள் உள்பட அனைவரின் யோசனையையும் தூண்டி கேட்டு அவற்றுக்கும் மதிப்பு கொடுத்தே முடிவு செய்த அழகை இராமாயணம் கூறுகிறது. அந்த பெருமையை இங்கு தினமும் காண்கிறோம். மடத்து சிப்பந்திகளிடம் மட்டும்தானா? வருகிற பக்தரில் பரம பாமரர் உள்பட எவரையும் யோசனை கேட்க அவர் தயங்க மாட்டார். அதைவிட ஆச்சரியம், அந்த பாமரரும் இம்மா மேதைக்கே தயங்காமல் யோசனை சொல்வார். எப்படித்தான் இப்படி அனைவரும் நம்மவர் என்று பழகும் சௌலபியத்தை எய்தினாரோ? அதுதான் அவர் கீத உபதேசமாக்கிய மைத்ரி விசேஷம். அந்தரங்கமான ஸ்ரீமடக்காரியம் தவிர மற்றபடி அவரது அந்த மட ஆபீஸ் அலுவலுக்கிடையிலும் உலக ஆபீஸ் அலுவலை மறவாது பக்தர்களை தம்மிடம் அனுமதித்து கொண்டேதான் இருப்பார். மாலை 4:30 அல்லது 5 மணிக்கு வெளியிலேயே மக்களுக்கு தரிசனம் தரவென்றே வந்து விடுவார். பக்தர்கள் கூசாமல் அடுக்கடுக்காக தங்கள் சொந்த கஷ்டங்களை கூறி பெரிவா அனுகிரகம் வேணும் என்று பிரார்த்தித்துக் கொள்வார்கள். விபூதி, குங்குமம், அக்ஷதை, பிரசாதம் உளம் தோய்ந்து அளிப்பார். அனுகிரகத்தை அவரது கண்ணும் கையுமே சொல்லும். அவர் அனுகிரகம் என்பதாக எங்கிருந்தோ எதையோ கொண்டு வந்து தர வேண்டிய அவசியமில்லை என்று சிலருக்கு தோன்றும்.
நெற்றியில் விபூதி மங்கி உடல் சாம்பி ஆடை நழுவ அவர் களைத்து வந்து நிற்பதும் கூட அவர்களுக்கு அனுகிரகமாக இருக்கும். நடிகை மாளவிகை களைத்து நிற்பதே அபிநயமாக இருக்கிறது என்று காளிதாசன் கூறியது போல், யாரும் அண்டி வந்து எதையும் சொல்லிக் கொள்ளும்படியான தருவாக தருநிழலாக நிழல் கனிந்த கனியாக விளங்கும் குருநாதன் பூஜை மண்டபத்தின் முன் வந்து மௌனமாக நிற்பார். கூட்டத்தில் மட்டும் ஒரே பரபரப்பு இருக்கும். காரணம், குழந்தைகளுக்கெல்லாம் உற்சாக ஊற்றாக இருக்கும் மடத்து யானை சந்நிதிக்கு வந்து சேரும். மடத்து பணியாளர் யாவரும் ஒன்று கூடி இருக்க பொக்கிஷதார் அன்றைய வரவு செலவுகளை சுவாமிக்கும் ஆதி ஆச்சாரியருக்கும் உலகோர் அறிய பகிரங்கமாக தெரிவிப்பார். அச்சமயத்தில் மடத்தின் மூலஸ்தாபகராகிய பகவத் பாதரின் பாத குரடுகளுக்கு யானை சாமரம் இரட்டும். அதன் பின் வணங்கி பிளிரும். இந்த நிகழ்ச்சிக்கு தீவட்டி சலாம் என்று பெயர். நாட்டிய லயத்துடன் நடேசாஷ்டகம் கூறப்படும். ராமநாம சிவநாம ஸ்மரணத்துடன் பக்தர்கள் கலைவார்கள். மாலை நேரத்தில் மீண்டும் ஸ்நானம் செய்து மழையில் தூய்மை பெற்ற புல்வெளி போல் ஸ்வச்சமாக வருவார் குருநாதன். அதை நாளைக்கு பார்ப்போம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பெரியவா சரணம். ராம் ராம் ஸ்ரீ குருப்யோ நம. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பெரியவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரியவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருப்யோ நம. நாரணனில் சோதரியான் நலமளிக்கும் காமாட்சி, நாரணனில் சோதரியான் நலமளிக்கும் காமாட்சி, சீரடிகள் பூஜிக்கும் சிற்பரனே காமாட்சி, சீரடிகள் பூஜிக்கும் சிற்பரனே நிர்மலனே பூஜிக்கும் சிற்பரனே நிர்மலனே காமாட்சி, சீரடிகள் பூஜிக்கும் சிற்பரனே நிர்மலனே. நாரணனின் சோதரியான் நலமளிக்கும் காமாட்சி, சீரடிகள் பூஜிக்கும் சிப்பரனே நிர்மலனே. பாரதத்தின் தவக்கொழுந்தே, பாரதத்தின் தவக்கொழுந்தே பார்புகழும் நற்குருவே, பார்புகழும் நற்குருவே தாரணியை உய்விக்கும் நற்குருவே, பார்புகழும் நற்குருவே தாரணியை உய்விக்கும் சந்திரசேகர சத்குருவே, சந்திரசேகர சத்குருவே பாரதத்தின் தவக்கொழுந்தே பார் புகழும் நற்குருவே தாரணியை உய்விக்கும் சந்திரசேகர் சத்குருவே, சந்திரசேகர சத்குருவே ஏ.
ஒரு சமயம் நம்ம மாதிரி மகாபாரத பார்க்கறதுக்கு காஞ்சிபுரத்துக்கு ஒரு அம்மா வந்தா, கூடவே ஒரு பையனை ஐஷன் வந்தா. அது ஒரு ஒரு 10 வயசு பையன், கொஞ்சம் குண்டு குண்டாக இருப்பான். ஜம்மனை அந்த மீனாட்சி கல்யாணத்தில் வந்த பரமேஸ்வரன் கொடை பிடிச்சின்னு வந்த குண்டுவதன் மாதிரி வச்சுப்போமே அப்படி ஒரு பையன். அவன் அழைச்சது வந்து அவளுடைய டேர்ன் வந்தோடனே பெரியவாகிட்ட வந்து சொல்கிறான், இந்த பாருங்க பெரியவா, என்னன்னே புரியலை, இந்த பையன் பகாசுரன் மாதிரி எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கான், எத்தனை சாப்பிட்டாலும் போகிறலங்கிறான், பசி பசி பசிங்கிறான், என்ன காரணம்னே தெரியல, இவனோட பசிக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியலை, இவன் வந்து வீட்டில் இருக்கிற அத்தனை பேருடைய சாப்பாட்டை இவனே சாப்பிட்டான்னா மற்றவளுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன் பெரியவா, அதை அவர் அனுகிரகம் பண்ணோம்னா. பெரியவா ஒரு நிமிஷம் கண்ணை மூடின்னு தியானம் பண்ணிட்டு கேட்டால், ஏமா அவனுக்கு எந்த ஊர் அப்படின்னு அவர் ஒரு ஊர் பேர் சொல்கிறார். அந்த ஊருன்னா மொத்தம் பெரிய ஊராச்சு, அந்த ஊரேவா அது பக்கத்தில் கிராமமா அப்படின்னு பெரியவா கேட்டால், அது ஊரில் பக்கத்தில் ஒரு கிராமம், ஒரு குக்கிராமம். ஆமாம், அந்த குக்கிராமத்தில் உங்களுக்கு கிராம தேவதைன்னு ஒன்று உண்டு இல்லையா, அந்த கிராம தேவதை தானே உனக்கு குலதெய்வம்னா. ஆமாம் சுவாமி, என்னுடைய குலதெய்வம் வந்து அங்கே தான் இருக்குது, மாரியம்மன் அப்படின்னா. நீ என்ன பண்ணுற, இந்த பையனையும் அழிச்சிக்கோ, நேராக உங்கள் ஊருக்கு போ, அந்த மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு நல்லா குளிச்சுட்டு காத்தால் மடியாக போய் அங்கே இருக்கிற பூஜாரிகிட்ட சொல்லி அந்த மாரியம்மனுக்கு படையல் வை. படையல் வைக்கிறதுன்னு என்ன தெரியுமா உனக்கு, முழு நுனி வாழை இலையை போட்டு அந்த அம்பாளுக்கு என்னென்ன பிரீத்தியோ அத்தனையும் அதில் வச்சு அந்த அம்பாளுக்கு, அவளுக்கு தெரியும் எப்படி பூஜை பண்ணணும்னு, அதுக்கு விதிமுறைகளுக்கெல்லாம் அவளெல்லாம் தெரியும், அவளுக்கு கற்றுன்னு இருக்காவா. அவள் அந்த பூஜாரி என்ன பண்ணுவாருன்னா, அந்த அம்பாளுக்கு வந்து பூஜை பண்ணி தீபாரணை காமிச்சு மாலையெல்லாம் போட்டு அழகாக அவள் வந்து அதுக்கு ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி, படையல்னா படைக்கிறதுன்னு பேர், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுன்னு பேர், அத்தனையும் பண்ணிவிட்டு அதை வந்து உங்ககிட்ட கொடுப்பா. நீ என்ன பண்ணுற, உன் பிள்ளைய அந்த இலைக்கு முன்னாடி உட்கார வச்சு, டேய் உனக்கு என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ நல்லா திருப்தியாக சாப்பிட்டுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு பக்கத்தில் நின்றுக்கோ, என்ன நடக்கிறதுன்னு பாரு அப்படின்னார். உடனே இந்த அம்மா என்ன பண்ணால், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பையன் ஆச்சுண்டா, தன் ஊருக்கு போனால் கிராமத்துக்கு போய் கிராம தெய்வத்தையே பார்த்துண்டா, கொஞ்சம் பிரார்த்தனையும் பண்ணிண்டா, பூஜாரிக்கிட்ட போய் பேசினா. பெரியவா என்ன சொன்னாரோ அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல நாளாக பார்த்து, அம்பாளுக்கு எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை விசேஷம், வெள்ளிக்கிழமை ரொம்ப கூட்டம்லாம் ஜாஸ்தி இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம்னு விட்டார் அவர். ஞாயிற்றுக்கிழமைக்கு காத்தால் குளிச்சுட்டு போமா, எல்லா சாமானும் நானே வாங்கி வைக்கிறேன், அம்பாளுக்கு நம்ம படையல் மாரியம்மனுக்கு படையல் பண்ணிடலான்னார். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த அம்பாளும் போனால், அம்பாளுக்கு அழகாக திவ்யமாக அபிஷேகங்கள்லாம் பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ணி தீபாராதனெலாம் பண்ணி அவள் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி கடைசியில் அம்பாளுக்கு சன்னதிக்கு முன்னாடி பெரிய 2 நுனிகளை வாழை இலையை வச்சு நிறைய பக்ஷணங்கள், விதவிதமான சித்திரான்னங்கள், விதவிதமான பழ வகைகள் எல்லாத்தையும் வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி தீபாரணை காமிச்சு பிரசாதம் கொடுத்து அம்பாள்கிட்ட, அம்மா உனக்கு ரொம்ப சந்தோஷமாக பிரீத்தியாக இந்த அம்பாளுக்கு வந்து நல்ல கத்தியெல்லாம் கொடு, அவள் கேட்டதெல்லாம் கொடுன்னு அவரும் பிரார்த்தனை பண்ணார். இந்த அம்பாளும் தன்னை மறந்து பெரியவா சொன்ன பிரகாரம் அப்படியே ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணி அவர் கொடுத்த பிரசாதத்தெல்லாம் வாங்கிட்டு பெரியவா சொன்ன பிரகாரமே என்ன பண்ணா, தன்னோட பிள்ளையை கொண்டு வந்து அந்த இலைக்கு முன்னாடி அம்பாளுக்கு நேரம் உட்கார வச்சேன், உட்கார வச்சு சொன்னான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்க சுற்றி வர அந்த பையனை பார்த்து சொல்கிறா, தம்பி உனக்கு இஷ்டப்படி உனக்கு என்ன வேணுமோ எது வேணுமோ எவ்வளோ வேணுமோ சந்தோஷமாக திருப்தியாக நல்லா சாப்பிட்டுக்கோ அப்படின்னா. அந்த பையன் அப்படி எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்தான், உடனே கபாலில் துள்ளி குதிச்சு ஏந்தான், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு எல்லாம் போகிறோம், எனக்கு பசிக்கலை, பசியெல்லாம் போயிடுத்து, எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு ஓடி வந்து அம்மாவுக்கு கிடின்ட்டான். என்னடா ஏண்டா ஒன்றும் வேண்டாங்கிற அப்படின்னா, அவன் சொல்கிறான், அந்த இலையில் நான் பார்க்குற பொருள்கள்லாம் பார்த்தா எனக்கு ரத்தமும் மாம்சமும் தசைகளும் எலும்புகளும் அப்படி நார்களமாக தெரியறது, ஐயோயோ எனக்கு வேண்டாம், எதை பார்த்தாலும் எனக்கு இப்படி தெரியறது, எனக்கு இது வேண்டவே வேண்டாம், வா நம்ம போகலான்னு. அவள் எல்லாரும் பார்க்குறா அதில் வந்து சுவாமிக்கு படைத்த நைவேத்தியங்கள் தான் இருக்குது, இந்த பையனுக்கு மாத்திரம் அது எல்லாம் இந்த மாதிரி ஒரு விகாரமான பொருள்களாக தெரியுது. உடனே சரி அம்பாள்கிட்ட அந்த குங்குமத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் உனக்கு என்னடா சாப்பிட்றதுக்கு வேணும்னா, அம்மா எனக்கு கொஞ்சமாக மோர் சாதம் கொடுப்போறோம், வேறு ஒன்றும் வேண்டான்னா.
பெரியவா கொடுத்த கல்கண்டை கொடுத்து நெத்தியில் விபூதி இட்டு அழகாக ஒரு மோர் சாதத்தையும் போட்டால் பையன் அழகாக சாப்பிட்டான். அன்னிலேருந்து ரொம்ப சாதாரணமாயிட்டான். அந்த பசி பசின்லாம் சொல்லவே இல்லை. அம்மா கொடுத்தது மாத்திரம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நன்னா இருந்தான். ஒரு 10-15 நாளாக உடம்பு ஒரு மாதிரி கொஞ்சமாக வத்த ஆரம்பிச்சிது. பழைய நிலைமைக்கு ரொம்ப அழகாக வந்துட்டான். அந்த பையனை ஒரு நாள் அழைச்சிட்டு நேராக திருப்பியும் காஞ்சிபுரத்துக்கே போனான். பெரியவாட்ட போய் நமஸ்காரம் பண்ணான். பெரியவாட்ட அனுகிரகத்தில் ஆசீர்வாதத்தில் பையன் நன்னாயிட்டான். பெரியவா சொன்ன பிரகாரமே நான் போய் எங்கள் ஊரில் இருக்கிற மாரியம்மனுக்கு நான் படையல் வச்சேன். ஆனால் பெரியவா என்ன அதிசயம் தெரியல, அந்த படையலில் வச்சது எல்லாமே எங்களுக்கு பிரசாதமாகவே தான் தெரிஞ்சது. ஆனால் என் பிள்ளைக்கணும் எல்லாமே மாம்சமும் தசைகளும் ரத்தமும் அப்படி தெரிஞ்சிருக்கு. அவன் வேண்டாம் வேண்டான்னு குதித்து ஓடி வந்து என்னை கட்டின்னு விட்டான். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தப்புறம் பெரியவா கொடுத்த விபூதியை இட்டு கல்கண்டு திராட்சையை கொடுத்து அவனுக்கு வெறும் மோர் சாதம் தான் கொடுத்தேன். அந்த மோர் சாதத்தை சாப்பிட்டுட்டு அன்னிலேருந்து ரொம்ப சாதாரணமாயிட்டான். நான் சொன்னதையே செய்கிறான், நான் கொடுக்கறதையே சாப்பிட்றான், ரொம்ப சமத்தாக இருக்கான், பள்ளிக்கூடம்லாம் போக ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் பெரியவாளோட கருணைன்னு. உடனே பெரியவா சொன்னான், இது என்னுடைய கருணை ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னுடைய ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என் மேலே உனக்கு இருக்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், இது எல்லாத்த விட நம்ம குலதெய்வத்தை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல நிகழ்ச்சி, எல்லாருக்கும் ஒரு உதாரணம். நம்ம குலதெய்வத்துக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்யணும். குலதெய்வ ஆராதனையை நம்ம விடாத அதை நம்ம பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ரொம்ப தள்ளி இருந்தாலும் குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணி அந்த குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய ஆராதனைகளை நாமளும் பங்கு கொண்டு நம்மளால் முடிஞ்ச யதாசக்தி செய்யணும். அப்படி செஞ்சு குலதெய்வ பிரீத்தி பண்ணாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். குலதெய்வத்தை மறந்துட்டு வேறு எந்த தெய்வத்துக்கு என்ன செஞ்சாலும் அதுக்கு பலன் கிடையாதுங்கிறதுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்ச்சி ஒரு பாடமாக எல்லாருக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம்தான், பையன் நன்னா படித்து நல்ல வேலைக்கு போய் ரொம்ப நன்னா வந்து உன்னையும் நன்னா வச்சுப்பான், அம்பாள் அருள் பண்ணுவா, காமாட்சி அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி மறுபடியும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சாலாம். இது வந்து காமாட்சியுடைய கருணைன்னு எடுத்துக்கலாம், காமக்கோட்டை பெரியவாளுடைய கருணைன்னு எடுத்துக்கலாம், அந்த அம்மாவுடைய குலதெய்வத்தினுடைய கருணைன்னு எடுத்துக்கலாம். எப்படியோ தெய்வ பக்தி நம்மளை கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லி தெய்வ பக்தியானது நம்ம கைவிடதில்லைங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உபமானமாக நம்ம எடுத்துக்கலாம். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது கும்பகோணம் ஸ்ரீ பிரவீன் அவர்கள் நிகழ்த்திய குருமகிமை உபன்யாசம். பெரியவா சரணம். நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம. நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம. நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம. சுக்லாம்பரதரம் விஷ்டம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபிஷாந்தயே. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்கலா ஜனக சங்கரோ தேவஹ தம் வந்தே குஞ்சராணனம். பகவன் நாம சாம்ராஜ்ய லக்ஷ்மி சர்வஸ்வ விக்ரஹம் ஸ்ரீமத் போதேந்திர யோகீந்திர தேசிகேந்திர முபாஸ்மஹேத். அஜ்ஞானதிபிராந்தஸ்தே ஜ்ஞானாஞ்சல சலாகயா சக்ஷுஹு உன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அகண்டம் சச்சிதானந்தம் வ்யாப்தம் யேன சராசரம் தத்ததம் சிந்திதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீநாதாதி குருத்ரயம் கணபதிம் பீடத்ரயம் பைரவம் சித்தௌ கவடுகத்ரயம் பதயுகலம் தூதிக்ரமம் மண்டலம் வீராந்தியஷ்ட சதுக சஷ்டி நவகம் வீராவளி பஞ்சகம் ஸ்ரீமன்மாலினி மந்திரராது சகிதம் வந்தே குரோர் மண்டலம். ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜேத். சர்வதந்திர ஸ்வதந்திராய சச்சிதானந்தமூர்த்தயே பக்தானுக்ரஹ காரணாய ஸ்ரீ தினகர வரதாய நமோ நமஸ்தே. பிரகலாத நாரத பராசர புண்டரீ கவ்யாசாம்பரீஷ சுகசௌனக விஸ்வதாப்யான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாது மகாராஜிகி ஜெய். ஸ்ரீபதியான பகவான் ஊரெங்கும் கோவில் கொண்டு எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். ஏன் அப்படின்னு சொல்லிட்டா
ராமாவதார காலத்திலேயோ கிருஷ்ணாவதார காலத்திலேயோ நாம் இல்லை. மகான்களாலத்தான் கோவில்கள்லாம் நிர்மாணம் பண்ணப்பட்டது. நம்முடைய தபசினாலேயோ நம்முடைய ஸ்ரத்தையினாலேயோ பகவானுக்கு சாநித்தியம் ஏற்படுறதில்லை. பிரதிஷ்டா கிரமத்தில் மூணு கிரமம் சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, ரிஷிகளால் பண்ணக்கூடிய பிரதிஷ்டை, தேவாளால் பண்ணக்கூடிய பிரதிஷ்டை, மானுஷ்ய பிரதிஷ்டை. தேவா அப்படின்னு சொல்லிட்டா தேவாகா துவாம் ஸ்வார்த்தாகா, காஞ்சிபுரத்தில் பேரருளாளன்னு சொல்லக்கூடிய வரதராஜ பெருமாள் பிரம்மாவால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர். ரங்கநாதர் சாட்சாத் பிரம்மா பிரார்த்திக்க க்ஷீராப்தியிலேருந்து வந்த மூர்த்தி. அப்போது பகவான் தானாக வந்ததுக்கு ஸ்வயம் வியக்தம் அப்படின்னு உத்தமமான க்ஷேத்திரம் தானாகவே ஸ்வயம்புவாக வரார். சிவனாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும், ஸ்ரீமுஷ்டத்தில் வராகமூர்த்தி ஸ்வயம்புவாக வந்தார், ரங்கநாதர் ஸ்வயம்புவாக வந்தார், ஸ்வயம் வியக்தம் அகோவில் நரசிம்மன் ஸ்வயமாக வந்தார், நைமிசாரண்யத்தில் வனரூபமாகவே பகவான் ஸ்வயமாகவே இருக்கான், தோத்தாத்ரிநாதன் ஸ்வயமாக வந்தான், பத்ரிநாராயணன் ஸ்வயமாக வந்தான். அதுபோல் இன்னம்பூரில் இருக்கக்கூடிய அக்ஷரபுரீஸ்வரர்னு சொல்லக்கூடிய எழுத்தறிவித்தநாதர் ஸ்வயமாக வந்தார், திருக்கருகாவூரில் இருக்கக்கூடிய முல்லைவண்ணநாதர் ஸ்வயமாக வந்தார். இதுபோல் சிவக்ஷேத்திரங்களில் பலஸ்வாமி ஸ்வயம்புவாக வந்தார், மெட்ராஸில் இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர், கோமுக்தீஸ்வரர், எத்தனையோ சுவாமி ஸ்வயம்புவாக வந்தார். அப்போது இன்ன சுவாமி இந்த சுவாமின்னு இல்லாமல் பாத்திரா பாத்திரமாக தெரியாமல் ஸ்வயம்பு தானாகவே வந்த மூர்த்திக்கு நிறையா சாநித்தியம், இன்னார் பிரதிஷ்டை பண்ணி வந்த சாநித்தியம்னு இல்லை. அடுத்து தேவாளுடைய பிரதிஷ்டை, பிரம்மாவால் பிரதிஷ்டை பண்ணக்கூடியவர் வரதராஜன், கணபதீஸ்வரம்னு சொல்லக்கூடிய திருச்செங்காட்டாங்குடியில் புள்ளையார் பரமேஸ்வரனை பூஜை பண்ணினார், ராமச்சந்திர பிரபு ராமநாத சுவாமியை பூஜை பண்ணினார். அப்போ இது போல இருக்கக்கூடியது தெய்வங்களே தெய்வங்களை வழிபட்டது பிரதிஷ்டை பண்ணினது உத்தம க்ஷேத்திரம். ரிஷிகளால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, இந்த ரிஷிக்காக தபசு போகுவதற்காக வேண்டி பகவான் வந்தார், இந்த ரிஷியினால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டார் அப்படின்னு சொன்னால் பகவானுடைய சாநித்தியம் பூர்ணமாக தெரியுது. மனுஷ பிரதிஷ்டே அப்படின்னுட்டா யாதிருஷி யாதிருஷி ஸ்ரத்தா, உனக்கு எத்தனை ஸ்ரத்த இருக்கோ அத்தனை பர்சன்ட்டு தான் பகவத் சாநித்தியம். அப்போது இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்குவதற்காக வேண்டிதானே ஆழ்வார்களும் நாயன்மார்களும் கிராமே கிராமே ஊர் ஊராக போய் ஊர் ஊராக போய் கோவில் கோவிலாக போய் பகவானை பாடி பாடி பறைகொள்வான் அப்படின்னு பாடி பகவத் சாநித்தியத்தை தக்க வச்சார்கள். அப்போது இப்பேற்பட்ட க்ஷேத்திரத்திற்கு தான் திவ்ய தேசம் அப்படின்னு பேர். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசம், 108 திவ்ய தேசம். அதில் பாடல் பெறாத க்ஷேத்திரம்னு சில க்ஷேத்திரம் எடுத்து ஒஸ்தியான க்ஷேத்திரம்தான். என்ன அப்படின்னுட்டா பண்டரீபுரம் பாண்டுரங்கன், பூரி ஜெகந்நாதன், குருவாயூரப்பன், மன்னார்குடி ராஜகோபாலன், இவா எல்லாரும் அபிமான க்ஷேத்திரம். ஆழ்வார் எந்த இடத்துல கண்ணன்னு பாடிட்டாரோ இத்தனை பெருமாளுக்கும் அந்த கண்ணன்கிற பாசுரம் அன்வகிக்கிறது. அப்போ இதெல்லாம் அபிமான க்ஷேத்திரம், தானுகந்த திருமேனியாக பெருமாள் இங்கே எல்லா கோவில்களும் கொண்டு எழுந்தருளி நமக்கு அனுகிரகிக்கிறார். அதுலேயும் மூணு பிரம்மம் ஒஸ்தி, அன்ன பிரம்மம், கனக பிரம்மம், நாம பிரம்மம் அப்படின்னு மூணு பிரம்மம் தான் ஒஸ்தியாக சொல்லியிருக்கு. அதில் அன்ன பிரம்மம் பூரி ஜெகந்நாத பெருமாள் இன்னைக்கு ராத்திரி லட்சம் ஜனங்கள் போகட்டமே, அத்தனை ஜனங்களுக்கும் ஜெய் ஜெகந்நாத் ஜெய் ஜெகந்நாத்ன்னு கையை தூக்கிட்டா போறோம். இத்தனை ஜனங்களுக்கும் ஜெகந்நாத சுவாமி அன்னம் போடுறான். ஆனார்பட்ட ஏகாதசி வந்து மயங்கிறது, இந்த ஊர்ல ஏகாதசி உபவாசம் கூட வேண்டாம்னு ஜெகந்நாதத்துல அனுகிரகம் பண்ணிட்டு போறது. இந்த ஊரில் ஜெகந்நாத பிரசாதத்தை தவிர வேறு எந்த பிரசாதமும் சாப்பிடக்கூடாது. யார் கொண்டு கொடுத்தாலும் பாத்திரா பாத்திர விநிர்ணியத்தை, இன்னார் கையினால் சாப்பிடுவேன் அன்னார் கையினால் சாப்பிடுவேங்கிறது இல்லை, ஜெகந்நாத பிரசாதம்னு சொல்லி சண்டாலனே கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுடணும். ஏன் அப்படின்னா ஜெகந்நாதமூர்த்தி தாரோ ஜெகந்நாத தாரோ ஹரே தாரோ பரபிரம்ம தாரோ ஹரே. அப்பேற்பட்ட ஜெகந்நாதன் அன்னபிரம்மமாக இருக்கான், கனக பிரம்மம், சாட்சாத்து மகாலட்சுமி தேவியை பார்த்து குபேரனே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு இடத்துல கணக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னால் பண்டரி திருவேங்கடமுடியான் களவு வேங்கட நாயக்கா
அப்படின்னு கலியில வெங்கடேஸ்வரனாக இருக்கார் பெருமாள். குபேரன் இடத்துல கடன் வாங்கினார்னு எல்லாம் புராண சரித்திரம் இருக்க போக அவ்வளவு தனம் கணக்கம் வருஷீக்கிறது. கணக்க பிரம்மமாக இருக்கார். நாம பிரம்மம் பரபிரம்ம லிங்கம் வதே பாண்டுரங்காம் அப்படின்னு இத்தனை மணிக்கு பண்டரிபுரம் போய் பார்த்தாலும் ராத்திரி பூரா பஜனை நடக்கிறது பண்டரிபுரத்துல. எத்தனை பஜனை சத்திரம் நாம சத்திரம் அப்பேற்பட்ட பண்டரிபுரத்துல அனவிரதமும் விட்டால 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 விட்டாலன் பஜனை நடக்கிறது. கார்த்தால பார்த்தா அந்தந்த ஜனங்கள் அந்தந்த வேலையை பார்க்கிறார்கள். அப்போ பகவான் சொல்றானாம், புண்டலீகா உபாவர கருணாகரு விட்டலே. ஒரு சந்தர்ப்பம் நாரதர் இடத்துல கேட்கிறார், அப்பா ஒரு இடத்த போய் பார்க்கணும், எங்க பார்க்கலாம் அப்படின்னா, புண்டலீகன்கிற ஒரு பக்தன் அவனுடைய அப்பா அம்மாவுக்கு பண்ற சுஷ்ரூஷையை பார்த்துட்டு பகவானே செங்கல் மேல வந்து நிற்கிறான். சமசரண சரோஜம் சாந்திர நீலாம் புதாபம் ஜெகத விகிதபாணிம் மண்டலம் மண்டலானாம் தருண துளசிமாலா கஞ்சரம் கஞ்சநேத்திரம் சரச தவளஹாசம் விட்டலம் சிந்தையாமி அப்படின்னு பாண்டுரங்கன் பண்டரிபுரத்துல நித்தியவாசம் பண்றான். அந்தந்த ஜனங்களும் விவசாயம் பண்ணும் அந்த வேலையை பார்க்கும். ஆனா ராத்திரி ஆயிடுத்துனா விட்டால 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 விட்டாலன்னு பகவன் நாமம் ஜபம் பண்றது. அந்த ஊர்ல பகவான் பாண்டுரங்கன் பண்டரிநாதன் ஜனங்களோடையே ஜனங்களா இருந்து விளையாடுறான். அதனாலதான் சொல்றார், நாமதேவ கீர்த்தன கரியும் பிரேமவர நாச்ச பாண்டுரங்கா நாமதேவர் நாச்சத ஹோயி சாவத ஹோயி தேவா ஐசே போல் கபீர. ஒரு சந்தர்ப்பத்தில் பஜனை நடக்கிறது. நாமதேவர் இருக்கார், துக்காராம் இருக்கார், ஞானேஸ்வர் இருக்கார், ஜனாபாய் இருக்கா, முக்தாபாய் இருக்கா, எல்லா ரோஹிதா அந்த க்ஷமார் இருக்கார், நரஹரி சோனாருங்கிற பக்தர் இருக்கார், சாந்தாமாளி பூகற்றவர் இருக்கார். இத்தான பக்தாலும் பாண்டுரங்கனுடைய சன்னதியில் பஜனை நடக்கிறது. பாண்டுரங்கன் மகாயோக பீட்டத்தை விட்டான், தன்னை மறந்தான். விசர்ஜலஜாம் யோதீதே மன்னாமானி நிரந்தரவ் குலகோடி சமாயுக்தோ லபதே மாமக்கம் பதம்னு லஜ்ஜையை விட்டான். காலில் சலங்கையை கட்டிண்டு பாண்டுரங்கன் வந்து மகாமண்டபத்தில் நர்த்தனம் பண்ணும்பொழுது இடுப்பில் கட்டின் இருக்கிற வேஷ்டி கேண்டுதாம். அதை பார்த்த கபீர்தாசர் சாவத ஹோயி தேவா ஐசே போய் கட்டிண்டு பாண்டுரங்கா சாவதான் சாவதான் சமாதானப்படுத்தினார்னா, இப்படி அல்லவோ பகவான் பக்தனோட விளையாடுற க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் ஒரு வயசான பாட்டி ஆஷாட ஏகாதசிக்காக பாண்டுரங்க தரிசனத்துக்கு வந்தா ஒரு ரொட்டி பண்ணி துவாதசி அதிதி சத்காரம் பண்ணிட்டு சாப்பிட்றது தானே சம்பிரதாயம். அதிதி தேவோ பவா, அதிதிக்கு அன்னம் போட்டுட்டு சாப்பிட்டா ஒஸ்தி பாகவத தர்மம் சுத்தம் பாகவதஸ்ய அன்னம் சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணோஸ்பத தியானம் சுத்தம் ஏகாதசி விரதம். ஒரு பக்தன் பாகவதனுக்கு சாப்பாடு போட்டுட்டு சாப்பிடணுங்கிற விரத்தத்தினால நியமத்தினால பார்த்து யாருக்காவது சாப்பாடு போடலாம்னா அந்த ஊரில் பெரிய மகாராஜா பிரபு எல்லாருக்கும் பட்டு வேஷ்டி வாங்கி கொடுத்து 1000 ரூபாய் சம்பாவனை பண்ணி சகசிர போஜனம் பண்ணி வைக்கிறான். எல்லா ஜனங்களும் அங்கே சாப்பிட போகிறது. இந்த பாட்டியினுடைய ரொட்டியை சாப்பிட யார் வருவா? பஞ்சபட்ச பரமாண்ணம் போடுறான் அவன். 1000 ரூபாய் பணம் கொடுக்குறான். எல்லாருக்கும் பட்டு வேஷ்டி வெள்ளிக்கிண்ணம் தங்க காசு எல்லாம் கொடுக்குறான். எல்லா ஜனங்களும் அங்கே சாப்பிட போகிறது. இந்த பாட்டி சாப்பிட வாங்கோலே சாப்பிட வாங்கோலேன்னா துவாதசியும் போயிடும் போல இருக்குது, எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு வயசான கிழவர் வரார். பாட்டியை பசிக்கிறது சாப்பாடு போடு அப்படின்னா அந்த பாட்டியினுடைய தர்மம், அப்பா கிழவரே நீரோ வயசானவர், உமக்கு அந்த 1000 ரூபாய் பணம் இருந்தால் பிரயோஜனப்படும், ஏதோ மருந்து வாங்க ஆகும், அங்கே ஒருத்தர் சஹசிர போஜனம் போடுறா அங்கே சாப்பிட போகணும். சஹசிர போஜனமா பாட்டி? சஹசிர போஜனம்னா 1000 பேருக்கு தான் சாப்பாடு போடுவா. 1001வது ஒருத்தர் வந்துட்டோமே ஆனால் நீங்கள் யார் சொல்லி வந்தேன்? உங்களுக்கு டோக்கன் இருக்கா, ரெசிப்ட் இருக்கா, அவள் கூப்பிட்டுருக்காளா, எஜமான் உங்களை கூப்பிட்டுருக்காளான்லாம் பரீட்சை பண்ணுவா? எனக்கோ அங்கே யாரையும் தெரியாது. இந்த 1000 ரூபாய் இன்னைக்கு முக்கியம் இல்லை, நீ பிரேமையோடு போடுற அன்னம் தான் முக்கியம்னு வாங்கி சாப்பிட்டார். வாங்கி சாப்பிட்டா அந்த பாட்டிக்கு சந்தோஷம். வெறும் உளுப்பையினால் பண்ண ரொட்டி, அந்த ரொட்டியை பாட்டி பிச்சு கொடுத்து அந்த வயசான கிழவர் சாப்பிட்றார். சாப்பிட்டுண்டே இருக்கும்பொழுது பாட்டி இப்படி நிமிந்து பார்த்தா, நீலமேக சியாமலனா பீதாம்பர தாரியா குட்டில குந்தல தரணா மகர குண்டல தரணா இடுப்பில் கை வச்சுண்டு வைஜெயந்தி மாலா தரணா தினகரவர்தனாக பாண்டுரங்கன் சேவை கொடுத்தார் அப்படின்னா பண்டரிபுரத்தில் பகவான் இருக்கிறது எத்தனை சத்தியம்? பூர்ணம் பிரம்ம சனாதனம். அப்பேற்பட்ட பண்டரிபுரத்தில் பெரிவா இருந்துட்டு இருக்கா. பேசும் பாண்டுரங்கனாக பெரிவாளும் பேசாத பாண்டுரங்கனாக மகாயோக பீட்டத்தில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கனும் யோகியான பாண்டுரங்கனும் ஒரே க்ஷேத்திரத்தில் இருக்கா. ஓடும் பிள்ளையான பாண்டுரங்கன் சன்னதியிலையும் கூட்டம் ரொம்பறது, ஓடாத பிள்ளையான பாண்டுரங்கனான மகா பாண்டுரங்கன் சன்னதியிலையும் கூட்டம் கூடுறது. அப்போது பெரிவா பண்டரிபுரத்தில் இருக்கா அப்படின்னு உடனே பிரதோஷம் மாமாத்து மாமிக்கு பெரிவாளை பார்க்கணுங்கிற எண்ணம். ஏன் அப்படின்னா
எப்பேற்பட்ட க்ஷேத்திரம் கலு க்ஷேத்திர பிரதக்ஷீன ஹரே சந்த சாது ஜன. க்ஷேத்திரமே உத்தம க்ஷேத்திரம், சந்த சாது ஜனங்கள்லாம் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம்னா எப்பேற்பட்ட சாது சாம்ராஜ்யத்துக்கே யார் தலைவரோ, யார் பக்த சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய தலைவரோ, அப்பேற்பட்ட மகாஸ்வாமிகள் அல்லவோ பண்டரிபுரத்தில் இருக்கார் அப்படின்னு நினச்சிண்டு மாமி எல்லாரையும் அழைச்சிண்டு பண்டரிபுரம் வரா. வரும்பொழுது பூரா சுபா ராத்திரி கேலி கதையா அப்படின்னு சாமானியன் வேணா எதை வேணுமோ பேசலாம், பக்தாளுக்கு பகவத் ஸ்மரணை தானே இருக்கும். பாண்டுரங்க பக்தாளா இருந்தா எப்பேற்பட்ட பாண்டுரங்கன் சொல்றார் பானுதாசர், அப்பா மகாராஜன் எங்க பண்டரிபுரம் வா, கணபதி ராயன் தாண்டவம் ஆடுறான், நம்பிக்கை வாச பெருக்கிறா, குபேரன்லேருந்து அத்தனை பேரும் பாண்டுரங்கனுக்கு கைங்கரியம் பண்றா அப்படின்னு மகாராஜாவனிடத்துல சொல்ல, வந்து பார்த்தா சாட்சாத்து பார்வதி தேவி வாசல் வருக்க மகாராஜன் கேட்கிறானாம், அம்மா நான் எப்பேற்பட்ட ரத்ன சிம்மாசனத்தில் வச்சுன்னு நான் பூஜை பண்ணுறேன், நீ இங்கே இப்படி பெருக்கிறியேன்னா எங்கள் அண்ணாவாத்தை நான் பெருக்கிறது என்ன தப்புங்கிறாளாம் பார்வதி தேவி. அப்பேற்பட்ட பண்டரிபுரத்தில் பெரியவா இருக்கான்னு பெரியவாளை பற்றி சொல்லிகிட்டே வரா, பெரியவா பக்தாலும் அதை கேட்டுன்னு வரா. சங்கம் அப்படின்னு சொன்னால் சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணமபி துர்ஜன சங்கம் தேஜரே. சங்கம்னா பல பேர் இருப்பா, பல பேர் ஜனங்கள் தானே, எல்லா ஜனங்களும் ஒரே ஒத்தாப்பில் இருக்க மாட்டா இல்லையா? அதுபோல் ஜனங்கள்லேயும் பல விதம், சத்துவகுணம் கொண்ட ஜனங்கள், ரஜோகுணம் கொண்ட ஜனங்கள், தமோகுணம் கொண்ட ஜனங்கள், ஒரு எல்லா ஜனங்களும் சொல்கிறது. பெரிவாளை பற்றி மாமி சொல்லிட்டு வரும்பொழுது அந்த ஜனங்கள்லையும் சில ஜனங்கள் சொல்கிறா, அங்கே ஒரு சித்தராம், இங்கே ஒரு யோகீஸ்வரராம், இங்கே ஒரு மந்திரவாதியாம்னு ஜனங்கள்லாம் எல்லா கதையும் பேசுறது. ஆனால் பெரிவாளுடைய பக்தாளுக்கு சித்தரும் அவரே, யோகேஸ்வரரும் அவரே, பரமேஸ்வரனும் அவரே, பாண்டுரங்கனும் அவரே. அதனால் மாமி ஒரு நியமத்தோடு இருக்கா, பண்டரிபுரம் போய் பெரிவாளை பார்க்குற பர்யந்தம் சாப்பிடக்கூடாது. அப்போ மாமி சாப்பிடலை அப்படின்னோடனே அந்த மாமியை சேர்ந்த பக்தாளுக்கும், மாமியே சாப்பிடல நம்ம சாப்பிடுவாளா, பெரிவாளை பார்த்துட்டு சாப்பிடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு எப்படி சுவாமி நம்மாழ்வார் எதுவும் சாப்பிடாமல் இருந்தாலும், அதுபோல் இந்த மாமி பேசாத பாண்டுரங்கனை பார்த்து, பேசும் பாண்டுரங்கனான பெரிவாளை பார்க்குற பர்யந்தம் சாப்பிடக்கூடாதுங்கிற நியம். இந்த ஜனங்கள்லாம் சொல்லிகிட்டே வருது, எங்கள் சுவாமிகள் இருக்கார் இல்லையா, எங்கள் சுவாமியார் அவர் போன உடனே சாப்பாடு போடுவார், சாப்பிட்டியானு தான் கேட்பார், சொக்கியமாக இருக்கியான்னு கேட்பார், உங்கள் சுவாமிகள் அப்படிலாம் கேட்பாரா அப்படின்னா மாமிக்கு இருக்க 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 மனசுக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பிச்சுது. என்ன, நாமும் பெரியவா தெய்வம்னு சொல்கிறோம், அவளோ எந்த குடிசையில் எங்கே எப்படி இருக்க போகிறான்னு யாருக்குமே தெரியாது. இந்த காலம் போல் எல்லா வசதியும் இல்லாத காலம், பண்டரிபுரத்தில் வெறும் பஜார் தான், எங்கேயா பஜாரில் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல பசார், என்ன பசார், நாமாச்சா பசார பண்டரி, நாமாச்சா பசா பண்டரி, நாமாச்சா பசார், நாமத்தை கொடுத்தா நாமத்தை கொடுக்கறான் கோபி, புக்கா செந்தூரம் சிப்ளா ஜால்ரா இதுதான் கிடைக்கிறது பண்டரிபுரத்துல, பகவானுக்கு நைவேத்தியத்துக்கு ஏதோ சக்கர முட்டாய். அப்போ எப்படியோ ஒரு தடவையாக பார்க்கலாம் பெரியவாளை, என்ன நடக்கிறதோ நடக்கலாம் அப்படின்னு எல்லாரும் பண்டரிபுரத்துக்கு வரா, கடை கூட கிடையாது வாங்கி தரத்துக்குன்னு மாமிக்கு எண்ணம். பண்டரிபுரம் வந்தாச்சு. பண்டரிபுரம் வந்தா மடத்துக்கு வந்த உடனேவே இங்கிருந்து சிப்பந்தி, உங்களுக்காக இத்தனை பேர், பத்து பேர் வரையல இல்லையா, உங்கள் பத்து பேருக்காக பெரியவா சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க சொல்லியிருக்கா, நீங்கள்லாம் சாப்பிட போங்க, அப்புறம்தான் தரிசனம்னு சொன்னான்னு. அத்தனை ஜனங்களுக்கும் திக்குமுக்காடி போச்சு, நாம் வர்றோம்னு இவருக்கு எப்படியா தெரியும், இந்த காலம் போல கெடுதாசி கிடையாது, லெட்டர் கிடையாது, ஒன்று கிடையாது, நம்ம வரோம்னு இவருக்கு எப்படி தெரியும், இதுலேருந்தே தெரிகிறது இவர் அபரோட்ச ஜானி சாட்சாத் மகான். எப்படி பக்தன் ஓடி வரான்னா பகவான் மகாயோக பீட்டத்தை விட்டு ஓடி வந்து பாண்டுரங்கன் பக்தானுகிரகம் பண்ணுறானோ, இந்த க்ஷேத்திரம் வந்தவனே தன்னுடைய ரூபத்தை பேசும் பாண்டுரங்கனான குருநாதர் நிரூபிக்கிறார் அப்படின்னு நினச்சாலோ இல்லையோ கண்ணிலேருந்து தாரதாரியாக ஜலம் வந்தது. குருநாதா இப்படி கூட கிருப பண்ண முடியுமா, அகம் பக்த பக்திமான் அப்படின்னு தீனபந்தோ அநாதரட்சகனான குருநாதா, உங்களை விட சிறந்த தெய்வம் வேற யாராவது உண்டா அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டார்கள். வந்தவுடனே பெரியவா ஒரு சிரிப்பு சிரித்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி எல்லாரும் சேர்ந்து பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணி பரமக்ஷேமத்துக்கு பாத்திரமானார்கள் அப்படின்னு இன்றைய சரித்திரம். சாட்சாத்து பாண்டுரங்கன்தான் குருநாதர். இந்த குருநாதர் பண்டரிபுரத்திலேயே தான் ரெண்டு மூணு நாளைக்கு இருக்க போகிறார். நாளைக்கும் பண்டரிபுரத்தில் அவள் இடத்துல அனுபவிச்ச லீலைகள்லாம் சொல்ல போகிறோம். எல்லாரும் கேட்டு பரமக்ஷேமத்தை அடையணும்னு குருநாதால் திருவடியில் பிரார்த்திக்கிறோம். போற்றி உன் பதமலர் புண்ணிய வடிவே புவனநாயகமென போற்றினம் யாமே மாற்றிடும் விதிதனை மதி தந்தருள்வாய் மங்கள சங்கர தேவனும் தாயே தேற்றிடுவாரிழை தபோமய திருவே தெவிட்டாத தெல்ல முத தேனும் தேவே ஆற்றிடும் மடியர அகத்திருள் போக்குவாய் குடந்தை பவனத்து சங்கரா
போற்றி போற்றி சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். பிரிவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவா சரணம். பிரிவா சரணம் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பிரிவா சரணம். ஜன்மாதியோன்வயாதிதரதாஸ்வராட்டே தேனே பிரம்ம ஹ்ருதாயாதி கவயே முஹ்யந்தி யத் சூரயஃ தேஜோ பாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. எல்லாருக்கும் நமஸ்காரம். த்ருவன் தனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை வெளிப்படுத்துறார். ஏதோ ஒரு மாயைக்கு அடிமையாயி ஏதோ ஒரு மயக்கத்துக்கு உள்ளாகி தூங்குறவன மாதிரி நான் இருந்துட்டேன், அதனாலதான் பகவான் கிட்ட அந்த மோட்சத்தை எனக்கு கேட்க தோணலை, என்னுடைய சகோதரனைய நான் வந்து எதிரி மாதிரி நினைச்சேன், அதிலெல்லாம் அளவு கடந்த வருத்தத்தை த்ருவன் வந்து தன்னுடைய வார்த்தைகளால வெளிப்படுத்துறார். இன்ன என்ன சொல்றார் த்ருவன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மயை தத் பிரார்த்திதம் வியர்த்தம் சிகித்சே பகதாயுஷி பிரசாத்ய ஜகதாத்மானம் தபசா துஷ்பிரசாதனம் பவச்சிதமயாச்சேகம் பவம் பாக்ய விவர்ஜிதா. துஷ்பிரசாதனம் ஜகதாத்மானம் தபசா பிரசாத்யா. விஷ்ணுடைய கிருபை நாராயணனுடைய கிருபை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சிவன மாதிரி அவ்வளவு எளிதில மகாவிஷ்ணு வரத்தை கொடுக்க மாட்டார், அதனால அவரை மகிழ்விக்கிறதுங்கிறது மிக மிக கடினம். அப்படிப்பட்டவர் மகாவிஷ்ணு ஜெகதாத்மானம், அவர் ஜெகதீஸ்வரன் தான், ஜெகத்தையே பாலனம் பண்ண கூடினவர். அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவை தபசா பிரசாத்யா, என்னுடைய தபஸால அவரை சந்தோஷப்படுத்தி கதாயுஷி சிகிச்சா இவா மயா பிரார்த்திதம் ஏதது வியர்த்தம். அவரை நான் தபஸ் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்தினேன், ஆனா அந்த தபஸினால எனக்கு ஏற்படக்கூடிய பயன் கிடைக்கல, என்ன மோஷத்தை நான் கேட்கல. கதாயுஷி சிகிச்சா இவா, ஆயுசு தீர்ந்தவனுக்கு சிகிச்சை பண்ணினா என்ன பிரயோஜனம், அவனுடைய ஆயுசு முடிய போறது, அவனுடைய பிராரப்தம் முடிஞ்சாச்சு, அவனுக்கு என்னதான் நாம மருத்துவம் பண்ணினாலும் அதனால பிரயோஜனம் இல்லை, என்ன ஆயுசு முடிஞ்சவன். இந்த ஆயுசு முடிஞ்சவன் கிட்ட ஒரு மருத்துவரோடு மருத்துவம் எப்படி பிரயோஜனம் இல்லாமல் போகுமோ அதே போல மயா பிரார்த்திதம் ஏதது, நான் அந்த மகாவிஷ்ணுவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணினது வியர்த்தம், எந்த விதமான பயனும் இல்லை, எனக்கு அவர் அழியாத ஒரு நிலையை கொடுத்தார், ஆனா அதனால எனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, என்னன்னா அழியாத மோட்ச நிலையை நான் அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கலை. ஏன்னா பாக்கிய விவர்ஜிதா அகம், நான் வந்து பாக்கியம் கெட்டவன், பாக்கியம் கெட்டவன் ஆனதுனாலதான் எனக்கு மோட்சத்தை அந்த பகவான் கிட்ட கேட்க தோணலை. பாக்கிய விவர்ஜிதா அகம் பவச்சிதம் பவம் அயாச்சே, பாக்கியம் கெட்ட நான் சம்சாரத்தையே அழிச்சு சம்சார பந்தங்களை அழிச்சு மோட்சத்தை கொடுக்க கூடின அந்த பகவான் கிட்ட சம்சாரத்தை தான் நான் கேட்டேன், திரும்பவும் பந்தத்தையே கேட்டு வாங்கிட்டேன். மோட்சத்தை கேட்காமல் இருக்கிறதுங்கிறது பந்தத்தை கேட்டு வாங்கறதுக்கு ஈக்குவல் தானே. அந்த மோட்சத்தை கேட்கறத நான் மறந்து போனேன், ஏதோ ஒரு மயக்கத்துக்குள்ளானே. நான் அவர்கிட்ட கேட்டு பெற்றின்றது கேட்டு பெற்றின்றது சம்சார பந்தத்தை தான், அதனாலதான் நான் பாக்கியம் கெட்டவன் த்ருவன் சொல்றார். இந்த ராஜ ஐஸ்வர்யங்கள் ஒரு சக்கரவர்த்தி அனுபவிக்க கூடின சுகங்கள் அதெல்லாம் மனச பிரமிக்க வைக்க கூடினவை. அரசனும் செத்து திரும்பவும் பிறக்கணும், அது அரசனா பிறப்பனா ஆண்டியா பிறப்பனாங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப இந்த ஜனன மரண சம்சாரம் இந்த சக்கரத்திலிருந்து வெளிவரவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த மோக்ஷத்தை நான் கேட்கலை, கேட்க தோணாதது நான் வந்து பூர்வ புண்ணியம் பண்ணலைன்னு. பாக்கியம் கெட்டவன் தான் என்னது, அதுக்கு ஒரு கொடுப்பினே இல்லை எனக்கு,
அப்படி எனக்கு ஒரு பாக்கியமோ ஒரு புண்ணியமோ நான் பண்ணிருந்தானா நான் பகவான் கிட்ட மோட்சத்தை கேட்டிருப்பேனே. இப்படியாக துருவன் வருந்தரர். ஸ்வராஜ்யம் யச்சதோ மௌட்யாத் மானோ மே பிக்ஷிதோ பத ஈஸ்வராக்ஷீண புண்ணியேன பலீகாரா நிபாதனஹா. ஸ்வராஜ்யம் யச்சதா ஈஸ்வராத். ஸ்வராஜ்யம் நன மோக்ஷம் அர்த்தம். மோக்ஷத்தை கொடுக்கறதுக்கு வல்லமை படைத்த ஈஸ்வராது அந்த ஈஸ்வரன் கிட்ட இருந்து ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட இருந்து மௌட்யாது மே மானஹா பிக்ஷிதஹா பதா. என்னுடைய அறியாமையினால நான் மானத்தை தான் கேட்டு பெற்றுட்டேன். மானம் தானே ஈகோ, நம்முடைய அகம்பாவம், கர்வத்தை ஜாஸ்தி பண்ண கூடினது அபிமானம். அந்த அபிமானத்தை தான் நான் கேட்டேன். அபிமானத்தை அழிக்கிறதுக்கு பதிலா அபிமானத்தையே கேட்டு பெற்றுட்டேன். நாராயணன் கிட்ட மோட்சத்தை கேட்காததுனால கர்வத்தை தான் நான் அவர்கிட்ட இருந்து கேட்டு பெற்றிருக்கேன். பதானா அந்த பரிதாபம் கஷ்டம், என் புத்தி ஏன் இப்படி கோணலா போருத்து இப்படி வருகிறார். க்ஷீண புண்ணியேன அதனஹா ஈஸ்வராது பலீகாராணிவா. எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய பகவான். மோட்சத்தை கேட்டானா அதையும் கொடுத்திருப்பார் ஆரிய அந்த நாராயணன். ஆனா நான் மோட்சத்தை கேட்காதது இது மாதிரி கேட்டனா க்ஷீண புண்ணியேன அதனஹா. புண்ணியம் அழிஞ்சு போனதுனால எப்படி ஒரு ஏழையானவன் ஈஸ்வரன் கிட்ட இருந்து ஏதோ சில தானியங்களை கொஞ்சம் அரிசியோ பயரோ கோதுமையோ கேட்டு பெற்றுக்கிறது மாதிரித்தான் இந்த அழியாத நிலையை நான் பகவான் கிட்ட இருந்து கேட்டு பெற்றுண்டு. உனக்கு கேட்டத உனக்கு நீ விரும்பினதை கேட்டுக்கோன்னு பகவான் சொன்னார். ஆனா அப்போ நான் வந்து என்னுடைய தேகத்தில் இருக்கிற அபிமானம் காரணமாகவும் எனக்குள்ள அந்த அறியாமை காரணமாகவும் நான் பெரிய ஐஸ்வர்யத்தை தான் அவர்கிட்ட கேட்டேன். அது அவர்கிட்ட கேட்டது எது மாதிரி தானா அமூல்யமான ரத்னங்களை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிற ஒரு பெரிய பணக்காரன் கிட்ட அவன் என்னதை வேணாலும் கேட்டுக்கோன்னு ஒரு ஏழை கிட்ட சொன்னான். இந்த ஏழை என்ன கேட்டான்னா எனக்கு ஒரு நாழி அரிசி கொடுன்னு கேட்டு பெற்றுக்கிறது மாதிரி பகவான் கிட்ட இருந்து நான் வந்து ஐஸ்வர்யத்தை கேட்டேன். அப்ப நான் ஒரு வகையில ஏழைதான். இப்படி அந்த துருவன் பலவிதமா சொல்லி சங்கடப்படுறார். அடுத்தது பேசுறது மைத்ரேயராக. மைத்ரேய உவாச்சா நவை முகுந்தஸ்ய பதாரவிந்தயோ ரஜோஜுஷஸ்தாத பவாதிருஷா ஜனாஹ வாஞ்சந்தி தத்தாஸ்ய மிருதேர்த்தம் ஆத்மனஹ எதிர்ச்சையா லப்த மனசமிருத்தயஹ. இப்ப மைத்ரேயர் பேசுறார். ஆ யாருகிட்ட? விதுரர்கிட்ட. தாத்தா நனா அப்பனே, அப்பனே விதுரா மைத்ரேயர் கூப்பிட்டு என்ன சொல்றார்? முகுந்தஸ்ய பாதாரவிந்தயோஹோ ரஜோஜுஷஹ பவாதிருஷாஹ ஜனாஹ எதிர்ச்சையா லப்தமன சமர்த்தயஹ தத்தாஸ்யமிருதே ஆத்மனஹ அந்யமர்த்தம் ந வாஞ்சந்தி ஏவா. குழந்தாய் முகுந்தஸ்ய, முகுந்தன் மோக்ஷத்தை கொடுக்க கூடினவன் அர்த்தம். முகுந்தன்கிற வார்த்தைக்கு அர்த்தமே மோக்ஷத்தை கொடுக்க கூடின தேவன் அர்த்தம். அப்படி அந்த மோக்ஷத்தை கொடுக்க கூடின அந்த பகவானுடைய பாதாரவிந்தயோஹோ ரஜோஜுஷா, அவருடைய அந்த பகவானுடைய பாத கமலங்கள்ல சேவை பண்றது, பக்தி பண்றது, ஆராதனை பண்றது அப்படி எல்லாம் ஆசைப்படுறவா உங்களை மாதிரியுள்ள ஆட்கள்ங்கிறார். யாரு பார்த்து சொல்றார்? விதுரரை பார்த்து. விதுரன் பெரிய கிருஷ்ண பக்தன். அப்போ விதுரா உன்ன மாதிரி உள்ளவா பகவானுடைய பாத கமலங்கள்ல சேவை பண்றதுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தானே ஆசைப்படுவா. எதிர்ச்சையா லப்தமன சமர்த்தயா தத்தாஸ்யமிருதே, ஏதோ பிராரப்தத்தினால அந்த மனசுல சத்துவகுணம் மேலோங்கி அவ பகவானே எனக்கு மோக்ஷம் மட்டும்தான் வேணும், நன மோக்ஷஸ்வரூபனான நீர் மட்டும் போரும், நீங்களே போரும், எனக்கு வேற எந்த விதமான ஐஸ்வர்யங்களும் தேவையில்லை ஒன்ன மாதிரி உள்ளவா கேப்பா விதுரரை பார்த்து மைத்ரேயர் சொல்றார். தத் தாஸ்யமிருதே, அந்த பகவானுடைய பக்தனா இருக்கிறத தான் அவா விரும்புவா. ஆத்மனஹா அந்யமர்த்தம், ஆத்ம ஞானம் அதைத்தான் அவ பகவான் கிட்ட இருந்து கேட்பா. பகவானே உண்மையே நீர் எனக்கு கொடும் அப்படித்தான் கேட்பா. அல்லாமக்கு அவ இந்த
லௌகிகமான அழிஞ்சு போகக்கூடிய ஐஸ்வர்யங்களை நான் வாஞ்சந்தி ஏவா ஒருபோதும் விரும்ப மாட்டா. என்ன பக்தனுடைய லட்சணம் என்னதுன்னா, எதேச்சையா என்ன கிடைக்கிறதோ, ஆக்சிடென்ட் இல்ல, எது கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு சந்தோஷமா இருப்பான். அதுதான் பக்தியுடைய அல்லட்டா பக்தர்களுடைய லட்சணம். அப்படிப்பட்ட அந்த பக்தர்கள் பகவானுடைய பக்தனா இருக்க விரும்புவாளே தவிர, பணம், பேர், புகழ், வீடு, குழந்தைகள் இத மாதிரியுள்ள அழியக்கூடிய பொருள்களை கேட்க மாட்டா. அதுல அவளுக்கு ஆசை இம்மி அளவு கூட கிடையாது. ஆகர்ண்ய ஆகர்ண்யாத்மஜ மாயாந்தம் சம்பரேத்ய யதாகதம் யதாகதம் ராஜானஸ்ரத்த தேபத்ரம் அபத்ரஸ்ய குதோ மம. இன்னும் உத்தானவாதர் மகாராஜா அவருக்கு என்ன நேர்ந்தது, அவர் கொட்டாரத்துல எப்படி இருக்கார், அந்த விஷயத்தையாக சொல்றார். துருவன் வருத்தப்பட்டாச்சு, கேட்க வேண்டியதை கேட்கலையேங்கிற ஒரு மனஸ்தாபத்தோட அவன் வந்து அந்த ராஜதானி, ராஜதானி கேபிட்டல், அந்த தலைநகர், அந்த தலைநகரத்துக்கு உள்ள நுழைஞ்சார் துருவன். மனசுல ரொம்ப வருத்தம் இருக்கு. ஆனா இதே டைம்ல உத்தானவாத மகாராஜா என்ன பண்ணினார், அதை யாரும் சொல்றார். ராஜா ஆத்மஜம் புத்திரம் அல்ல, ஆத்மஜம் ஆயாந்தம். ராஜா, ராஜாவுக்கு எப்படியோ நியூஸ் போயிடுது, மெசேஜ் போயிடுது, ராஜாவுடைய பையனான துருவன் திரும்ப வந்திருக்கான், அந்த நகரத்தினுடைய எல்லைக்குள்ள நுழைஞ்சிருக்கான். இந்த விவரம் ராஜாவுக்கு தெரிய வந்தது. அந்த நியூஸ கேட்டுட்டு ஆயாந்தம் ஆகர்ணியா அபத்ரஸ்ய மம பத்ரம் குதஹா, அத நம்பலையா ஆரு, உத்தானபாத ராஜா. ஏன், இந்த பாவிக்கு எங்கிருந்து மங்களம் வரத்துக்கு, தன்னுடைய பையன் திரும்பி வரான்ங்கிற அந்த நியூஸ் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா இட் இஸ் டூ குட் டு பி பிலீவ்ட், அப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தி நியூஸ் இஸ் டூ குட் டு பி பிலீவ்ட். சில வார்த்தைகள் அவ்வளவு நல்லது, அவ்வளவு உசந்தது, அந்த நியூஸ் நம்ம காதால கேட்டாலே நமக்கு நம்பிக்கை வராது. அப்படிப்பட்ட ரொம்ப மகிழ்ச்சிகரமான வார்த்தைகள் அபூர்வமா நாம கேட்போம். அதே போல துருவன் திரும்பி வந்திருக்கான்ங்கிற அந்த விஷயத்தை ஒருத்தன் வந்து சொன்ன பிற்பாடு, ராஜாவுடைய கிங்கரர்கள் சொன்ன பிற்பாடு ராஜாவுக்கு அந்த வார்த்தைகள்ல நம்பிக்கை ஏற்படலை. ஏன்னா, நான் பாவி, அதனாலதானே அந்த குழந்தைய காட்டுக்கு போச்சு, என்னாலதானே போச்சு, நான் அந்த குழந்தைய மடியில தூக்கி வச்சுக்கலையே, அதனால இந்த பாக்கியம் கெட்டவன் மகாபாவியான எனக்கு அந்த குழந்தைய பார்க்க கூடின அந்த பேரு, அந்த பாக்கியம், அந்த மங்களம் எப்படி வரும், ஏதோ பொய் சொல்றான் இவன் அப்படி நினைச்சு அவனுடைய வார்த்தையை நம்பல. சம்பரேத்திய ஆகதம் யதா நஸ்ரத்ததே, அவருக்கு இந்த கிங்கரனுடைய ராஜ சேவகனுடைய வார்த்தையில நம்பிக்கை இல்லை. எப்படி நம்பிக்கை இல்லைன்னா, செத்து போன ஒருத்தன் திரும்பி வந்திருக்கான், பிழைச்சு வந்திருக்கான்னு ஒரு நியூஸ் கேட்டானா நம்ம வந்து நம்புவோமோ மாட்டோம். ஏதாவது செத்து போனவன் திரும்ப வரமாட்டான். அப்ப செத்து போனவன் திரும்ப வந்தான்ங்கிற வார்த்தைய ஒரு மனிதன் எப்படி நம்பாமல் இருப்பனோ, அதே போல காட்டுக்கு போன தன்னுடைய குழந்தை துருவன் திரும்பி வந்திருக்கான், அவன் வந்து இந்த நகரத்துக்குள்ள வந்திருக்கான்ங்கிற அந்த நியூஸ கேட்டுட்டோ அதுக்கு அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, செவிசாய்க்கவே இல்லை. அப்படி கேட்டு இந்த காதோட கேட்டு மறு காதோட வெளியில விட்டுட்டார். என்னன்னா, சில விஷயங்கள் அப்படித்தான், நமக்கு நம்ப முடியாது. என்னன்னா, அப்படி ஒரு நம் ரியல் லைஃப்ல நடக்காது. அவ்வளவு நல்ல வார்த்தைகள், மகிழ்ச்சிகரமான வார்த்தை, அதை மனுஷன் அவ்வளவு ஈஸியா நம்ப மாட்டான். அதே போல இந்த நியூஸையும் இந்த சமாச்சாரத்தையும் உத்தானபாத மகாராஜா நம்பலை. ஸ்ரத்தாய வாக்கியம் தேவர்ஷே ஹர்ஷ வேகேன தர்ஷிதா வார்த்தா ஹர்த்துர் அபிப்ரீதோ ஹாரம் பிராதான் மகாதனம். அப்படி முதல்ல துருவன் வந்திருக்கான், அந்த நகரத்துக்குள்ள வந்தாச்சுங்கிற வார்த்தை கேட்டிருந்தேன், நம்ப முடியலை பாவம் ஆருக்கு, உத்தானவாதருக்கு. ஆனா தேவர்ஷே வாக்கியம் ஸ்ரத்தாயா, தேவர்ஷியான நாரதருடைய வார்த்தையை நம்பி ஹர்ஷவேகேன தர்ஷிதா. நாரதர் போய் சொல்ல மாட்டாரே, திரும்பி வருவன் கூடின சீக்கிரம், உன்னுடைய பையன் திரும்பி வருவன் ஆறுதல் அழைச்சிட்டு போனார் இல்லவா, அந்த நாரதருடைய வாக்க நம்பி இந்த ராஜாவருடைய கிங்கரன் சொன்ன நியூஸ கடைசியில் நம்பறன் உத்தானவாதன். ரொம்ப சந்தோஷம், தாங்க முடியாத சந்தோஷம். அப்படி அந்த சந்தோஷத்தினால என்ன பண்ணணும் தெரியல, கை கால் ஓட மாட்டேங்கிறது,
ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் ரொம்ப சங்கடம் வந்தாலும் நமக்கு கையும் காலும் ஓடாது. என்ன செய்யணும் தெரியாது. தவிப்போ, ரொம்ப சந்தோஷமோ ரொம்ப சங்கடமோ வந்தானே இதுதான் மனிதனுடைய நிலைமை. அப்படி அந்த சந்தோஷகரமான செய்தியை, மகிழ்ச்சிகரமான அந்த செய்தியை தன்கிட்ட வந்து சொன்ன அந்த ராஜ கிங்கரனுக்கு மகாதனம் ஹாரம் அதிப்ரீதஹா பிராதாது, விலை மதிக்க முடியாத ஒரு மாலை, அது ரத்தின மாலையோ சொர்ண மாலையோ எது தெரியாது, ஒரு மாலையை ரொம்ப சந்தோஷத்தோட ரொம்ப சந்தோஷத்தோட இந்த நல்ல செய்தி கொண்டு வந்த உனக்கு இது பரிசாக இருக்கட்டும்னு கையில கொடுத்துட்டேன். எப்பவுமே அப்படித்தான், ரொம்ப சந்தோஷம் வந்தானா நம்ம பெரிய கொடையாளிகளா மாறிடுவோம். என்ன செய்யணும் தெரியாது. நம்முடைய ஒரு வியாதிய ஒரு டாக்டர் குணப்படுத்துறாரு வச்சிருந்தோம், மத்தவா எல்லாம் கைவிட்டாச்சு இந்த வியாதி குணமாகாதுன்னு சொன்னார். ஒரு டாக்டர் வந்து நமக்கு அந்த நம்முடைய வியாதிய அவருடைய மருந்துனால தவளையாக்கினாரு வச்சுக்கோம். அந்த டாக்டருக்கு நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம், ஏன்னா நம்முடைய உசிரை காப்பாத்திருக்காரு, நோயில நோயை குணப்படுத்திருக்காரு. இப்ப ரொம்ப சந்தோஷம் வரும்போத நம்ம இந்த என்ன செய்வோம் தெரியாது, விலை மதிக்க முடியாத பொருளை எல்லாம் கொடுத்துருவோம். அதே மாதிரி விலை மதிக்க முடியாத ஒரு ரத்தின மாலையை வச்சுக்கோல, அந்த ரத்தின மாலைய அந்த ராஜ கிங்கர்னுக்கு உத்தானபாதர் பரிசாக கொடுத்தார். என்னன்னா சொன்ன உடனே முதல்ல நம்பலை, ஆனா நாரதர் முன்னாடியே சொல்லியிருந்தார், கூடின சீக்கிரம் உன் குழந்தை திரும்ப உங்ககிட்ட வந்துடுவன். அந்த நாரத மகர்ஷியோட வார்த்தையில் உள்ள நம்பிக்கையினால இந்த ராஜ கிங்கரன் சொன்ன செய்தியை ராஜா நம்பினார். அப்படி சந்தோஷம் அடைஞ்சாக்கும் அந்த ரத்தின மாலைய அந்த சேவகனுக்கு ராஜா பரிசா கொடுத்தார். சதஸ்வம் ரதமாருஹ்ய கார்த்தஸ்வர பரிஷ்கிருதம் ப்ராஹ்மணை குலவிருத்தைஷ்ச பர்யஸ்தோமாத்ய பந்துபிஹி. என்ன செய்தார், தேரில் ஏறி பையனை அழைச்சிட்டு வரதுக்கு வேண்டி கிளம்பிட்டார். ஆறு உத்தானபாத கார்த்தஸ்வர பரிஷ்கிருதம் சதஸ்வம் ரதம் ஆருஹ்ய, கார்த்தஸ்வரம் நன தங்கம் அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில், கார்த்தஸ்வர பரிஷ்கிருதம் நன பலவிதமான தங்க நகைகளால அலங்கரிக்கப்பட்ட சதஸ்வம் வசந்த ரகத்தில் உள்ள குதிரைகள் கட்டப்பட்ட ஒரு தேரிலே உத்தானபாதர் ஏறி உட்கார்ந்தார். ஏறிட்டு என்ன செய்தார், பையனை அழைச்சிட்டு வர்றதுக்கு தேரில போறார். பிராமணைகி குலவிருத்தைகி அமாத்திய பந்துவிகி பரியஸ்தா புடைசூழ போறார். சக்கரவர்த்தி அல்லவா, பிராமணர்கள் வேத பண்டிதர்கள் அவா போறா கூட அவருடைய அந்த ராஜ வம்சத்திலேயே வயசான ஆட்கள் அவளும் போறா, மந்திரிகள் சுற்றத்தார் பந்துக்கள் எல்லாருமே புடைசூட அந்த உத்தானபாதர் அழகான ஒரு தேரில அழகான குதிரைகள் வசந்த ரகம் குதிரைகள் கட்டப்பட்ட அந்த தேரில ஏறி துருவனை அழைச்சுட்டு வரத்துக்கு கிளம்புறார். சங்க துந்துபிநாதேனா பிரம்ம கோஷேன வேணுபி எப்படி போறார், ஆத்மஜாபீக்ஷணோத்சுகா, ஆத்மஜன் குழந்தை புத்திரன் அர்த்தம், அந்த புத்திரனை திரும்பவும் பார்க்க போறோங்கிற அந்த சந்தோஷத்துல ரொம்ப அவாவோட ரொம்ப ஆசையோட சங்க துந்துபி, சங்க துந்துபிநாதேன சங்கு துந்துபீன பெரும்பறை முரசு சொல்றாள்வா தமிழில, அந்த முரசு சங்கு இதெல்லாம் ஒவ்வொருத்தா அந்த சங்க ஊதரா அந்த முரசை அடிக்கிறா அந்த சத்தத்தோட, அது கூட பிரம்ம கோஷேனா நிறைய புரோகிதர்கள் போறா, அவ வேத மந்திரங்களை உச்சரிச்சுண்டு போறா, வேணுபிகி புல்லாங்குழல் வாசிக்கிறா கொஞ்சம் பேர், இப்படி ஒரு பெரிய ட்ரூப்பு ரொம்ப சந்தோஷமா பாட்டு ஆட்டம் கொட்டு மேளம் இப்படி பலவிதமான அந்த பரிவாரத்தோட தூர்ணம் புராது நிச்சக்கிராமா சட்டினவே. இந்த நியூஸ் கேட்ட உடனே அவருடைய அரண்மனையில் இருந்து தேர்ல ஏறி கிளம்பி போனார். சுரீதி சுருசிஷ்டாஸ்ய மகிஷ்யௌ ருக்மபூஷிதே ஆருஹ்ய சிபிகாம் சார்த்தமுத்தமேனாபிஜக்மதுஹு. அப்போ இந்த அரசர் கிளம்பி போன உடனே அந்த ராணிமார்கள் ரெண்டு பேரும் போலையா, உத்தமனும் கூட போனானா, அந்த விஷயத்தையாச்சும் சொல்றேன். ருக்மபூஷிதே அஸ்ய மகிஷ்யௌ, இவருக்கு ரெண்டு பத்னிமார் சொன்னே, ரெண்டு மனைவிமார் மனைவிகள் ஆரெல்லாம், சுநீதியும் சுருஜி, அந்த ரெண்டு ராணிகள் கூட உத்தமேன சார்த்தம், அவா ரெண்டு பேரும் உத்தமன்
சுரிஜியோடு பிள்ளை உத்தமன் சொன்னோமே, அந்த உத்தமனும் ருக்மபூஷிதே சிபிகாமாருக்கிய ஒரு பல்லக்கிலே, அந்த பல்லக்கிலே பல்லக்கிலேயும் பலவிதமான தங்க நகைகளால் அலங்காரம் பண்ணிருக்க அந்த பல்லக்கு. அந்த பல்லக்கில ஏறி சுநீதி சுருச்சி அந்த ரெண்டு தாய்மார்களும் கூட உத்தமனும் இவன் எல்லாருமா அந்த பல்லக்கில ஏறி அபிஜக்மதுஹு வரவேற்கிறதுக்கு தபஸ் பண்ணி மகாவிஷ்ணுவோட தரிசனம் கிடைச்சு திரும்பி வர அந்த துருவனே வரவேற்கிறதுக்காக உத்தானபாதரின் பின்னாலே இவாளும் பயணமானார்கள். தம் திருஷ்டோபவனாபியாச ஆயாந்தம் தரசாரதாத் அவருஹ்ய நிருபஸ்தூர்ணமாசாத்ய பிரேமவிஹ்வலஹ பரிரேபேங்கஜம் தோர்பியாம் தீர்கோத்கண்டமனாஸ்வசன் விஷ்வக்சேனாங்கிரி சம்ஸ்பர்ஷ ஹதாசேஷாகபந்தனம். ஆயாந்தம் தம் அரண்மனைய பார்த்து வந்துட்டிருக்கிற அந்த துருவனை எங்க வச்சு பார்த்தாரு உத்தானபாதர்? உபவனாபியாசே திருஷ்டுவா, ஒரு கார்டன் ஒரு பூந்தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல துருவன் நடந்து வரத்த இந்த உத்தானபாதர் பாக்குறார். நிருபகா ரதாது அவருக்கியா பக்கத்துல தேரை கொண்டு போய் நிப்பாட்டினார். ரதத்திலிருந்து உத்தானபாதர் கீழே இறங்கினார். தூர்ண மாசாத்தியா வேகமா போனார், ஓடோடி போனார். யாருகிட்ட? துருவன் பக்கத்துல போனார். பிரேம விஹ்வலகா தாங்க முடியாத பாசம், பிள்ளை பாசம், அவ்வளவு அந்த ஸ்நேகத்தோட அன்போட. தீர்கோத்கண்டமனாக எவ்வளவு நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு அரண்மனையை விட்டு துருவன் கிளம்பி போய். இவ்வளவு நாள் பார்க்காம இருந்ததுனால அந்த பாக்குறதுக்குள்ள அளவு கடந்த ஆசையோட ஸ்வசன்னே பெருமூச்சு விட்டுண்டு விஸ்வக்சேனாங்கிரி சம்ஸ்பர்ஷ ஹதாசேஷ அகபந்தனம் அங்கஜம் தோர்பியாம் பரிரேபே. போன துருவனா திரும்பி வந்திருக்கான்? இல்லை, போன துருவன் வேறு, திரும்பி வந்திருக்கிற துருவன் வேற. அது ஏன் புதிய ஆளான்னு கேட்டா பழைய ஆள் தான். ஆனா பெரிய மாறுதல் ஏற்பட்டிருக்கு. ஆரிக்கு? துருவனுக்கு. அந்த துருவன் என்ன பண்ணினான்? விஸ்வக்சேன அங்கிரி சம்ஸ்பர்ஷ ஹத அசேஷ அகபந்தனம். பகவானோடு பாதத்தை தன்னுடைய கையால தொட்டிருக்கான், அந்த ஈஸ்வர பாதங்களை. அதே மாதிரி அந்த பாதங்கள்ல தலைய கும்பிட்டு அந்த துருவனுடைய தலை பகவானுடைய பாதத்துல தொட்டுது. அப்படித்தான் நம்ம வணங்கின அந்த பகவானோடு அந்த பாதத்துல இந்த துருவனுடைய உடம்பு ஸ்பர்சிச்ச உடனேயே, இந்த கான்டாக்ட்ல வந்த உடனேயே துருவனுடைய அவ்வளவு பாவங்களும் அழிஞ்சு போச்சு. பகவானை பாக்குறது, பகவானுடைய பாத கமலங்களை தொடர்றது, அவருடைய பாதங்கள்ல வணங்கிறது, இதுக்கு மேல என்ன பாக்கியம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறதுக்கு? அவ்வளவு பாவ பந்தங்களும் அழிஞ்சு போச்சு துருவனுடைய. அப்படி பாவங்கள் இருந்து விடுபட்ட தன்னுடைய பையனை தோர்பியாம் பரிரேபே தன்னுடைய இரண்டு கைகளாலும் ஆலிங்கனம் பண்ணினார். அப்படியே கட்டி அணைச்சுட்டு பகவானை பார்த்துட்டு வந்திருக்கான் தன்னோட பையன். பகவானுடைய பாதத்தை தொட்டுட்டு பாதத்துல விழுந்து வணங்கினதுக்கு அப்புறம் வந்திருக்கான். அப்படிப்பட்ட அந்த குழந்தைய ஒரு அப்பா பார்த்தானா? அந்த குழந்தையோட அப்பா பார்த்தானா? அவருடைய அந்த மகிழ்ச்சிக்கு எல்லை இருக்குமா? தாங்க முடியாத சந்தோஷம். என்ன பண்ணினார்? மூர்த்தினி முஹு அஜிக்ரன்னே சாந்தைஹி நயனவாரிபிஹி தனயம் ஸ்நாபயாமாச. என்ன செய்தார்? தன்னுடைய ஆசைய பூர்த்தி பண்ணிட்டு வந்திருக்கான். ஆரி? துருவன். அத மாதிரி அந்த துருவனை பார்க்கணுங்கிற ஆசை தகப்பனாரான உத்தானபாதருக்கு மிக அதிகமா அவருடைய மனசுல இருந்தது. அப்போ தன்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ணிருக்கான் தன்னுடைய பையன். என்ன திரும்ப வந்திருக்கானே, தன்னை தேடி வந்திருக்கானே, தனக்கு அவனை பார்க்க முடியறதே. அப்படிப்பட்ட தன்னுடைய ஆசையை நிறைவேற்றின பையன் கிட்ட அப்பாவுக்கு பிரியம் ஜாஸ்தியா இருக்கும். அப்படி திரும்பி வந்து தன்னுடைய அந்த அரண்மனைக்கு திரும்பி தன்னுடைய நாட்டுக்கு வந்து சேர்ந்த அந்த துருவனோடு மூர்த்தினி முகுஹு அஜிக்ரன்னே அவனுடைய இந்த தமிழ் சொல்லுவா உச்சி முகர்ந்தான்னு சொல்லுவா. உச்சி முகர்றது என்னன்னா அந்த நெற்றி கல்வா, அந்த நெற்றி பகுதியில முத்தம் போடுறதுன்னு அர்த்தம். அது குழந்தைகள் நமக்கு ரொம்ப பிரியமானவா,
அந்த வாத்சல்யத்தினால பெரியவர்கள் பண்ணக்கூடியது உச்சி முகர்றது சொல்லுவார். அப்படி அந்த துருவன உச்சி முகர்ந்தார். சாந்தைஹி நயனவாரிவிஹி தனயம் ஸ்நாபயாமாச, கண்ணில் இருந்து தாரதாரையா கண்ணீர் வெளியில வருது. அந்த கண்ணீராலேயே பையனை குளிப்பாட்டிட்டார். துருவனுடைய உடம்பு பூராவும் தகப்பனாரோட கண்ணீர்ல சுத்தம் ஆயிடுதான். தலைவழி அந்த ஜலத்தை ஊத்தினது மாதிரி கண்ணீராலேயே அபிஷேகம் பண்ணிட்டார் ஆரி உத்தானபாதர். அப்படியே அவர் வந்து நனைஞ்சு நிக்கிறான், குளிப்பாட்டிட்டார் பையனை. அபிவந்திய பிதுப்பாதா வாசேர் பிஷ்டாபிமந்திரிதா நநாம மாதரோ சீஷ்ணா சத்கிருத சஜ்ஜனாக்ரணீஹி. இப்படி அப்பா தன்னுடைய புத்திர பாசத்தை பலவிதமா வெளிப்படுத்துறார். துருவன் என்ன பண்ணினான், பிதுஹு பாதவு அபிவந்தியா அப்பாவுடைய பாதங்கள்ல விழுந்து வணங்கினார். ஆசீர்பிஹி அபிமந்திரிதா, அப்பா ஆசீர்வாதம் பண்ணினார் பையனை, சிரஞ்சீவி பவா. அப்படித்தான் சாதாரணமா ஆண்களை ஆசீர்வாதம் பண்ணுவார். நெடுங்காலம் நீ உயிரோட இரு, உனக்கு தீர்க்காயுஸ் உண்டாகட்டும். பெண்கள் நமஸ்காரம் பண்ணினா தீர்க்க சுமங்கலி பவா, இப்படித்தான் பெரியவர்கள் ஆசீர்வாதம் பண்ணுவான். உனக்கு நல்ல ஒரு கணவன் கிடைக்கட்டும், உன்னுடைய சௌமங்கல்யம், நீ விதவையாகாமக்கு தீர்க்க சுமங்கலியா வெகுகாலம் நெடுங்காலம் வாழணும், இப்படித்தான் ஆசீர்வாதம் பண்ணுவான். இங்க சிரஞ்சீவி பவான், ரொம்ப நாள் நீ உயிர் வாழணும்பா, இப்படி அப்பா ஆசீர்வாதம் பண்ணினர். அப்பாவுடைய கால நமஸ்காரம் பண்ணின, பாதங்கள்ல விழுந்து வணங்கின. சத்கிருதகா, மத்தவாளால அவ எல்லாம் இவருக்கு சத்காரம் பண்றார், வரவேற்பு கொடுக்கிறார், வாங்கோ வாங்கோ சொல்றா, ஜெய் கூப்பிடுறா. சஜ்ஜனாக்ரணீஹி, நல்லோர் நல்லோர்கள்லயே மிகவும் சிறந்தவன் துருவன், மகாபக்தன். ஆனா என்ன சேர்ந்து மோட்சத்தை வேணும்னு கேட்க தோணலை, ஏதோ மாயை அவனுடைய புத்திய மறைச்சுடுத்து. ஆனா மிக மிக நல்லவன், நல்லவர்களே ரொம்ப சிறந்தவன். அப்படிப்பட்ட அந்த துருவன் மாதரவு நனாமா, ரெண்டு தாய்மார்கள் வந்து நிக்கிறா. ஒன்னு தன்னை பெத்தெடுத்த தாய், பக்கத்துல நிக்கிறதாரு, தாய்க்கு நிகரான நிலையில இருக்கப்பட்டவள் ஆரு, சுருஜி, சுனீதி பெற்றெடுத்த தாய், சுருஜி அந்த தாய்க்கு நிகரானவள். இப்படி இந்த இரண்டு தாய்மார்களையும் நனாமா வணங்கினான். இதுல இருந்து என்ன தெரியறது கேட்டானா, துருவனுக்கு சுருஜி கிட்ட இருந்த ஒரு மனஸ்தாபம், நம்ம திட்டினா மனச புண்படுத்தினா அந்த துவேஷம் எல்லாம் துருவனுக்குள்ள இருந்து அகன்று விட்டதுங்கிறது நமக்கு புரியுது. இல்லட்டா அவளை நமஸ்காரம் பண்ண மாட்டானே, ரெண்டு பேரையுமே நமஸ்காரம் பண்ணிருக்கானே. அப்ப அந்த பகவத் தரிசனத்தினால அவனுக்குள்ள இருந்த துவேஷம் பொறாமை அதெல்லாமே அவனை விட்டு விலகெடுத்தும் அர்த்தம். அதனாலதான் இரண்டு தாய்மார்களையும் அவன் விழுந்து வணங்கினான். சுருதிஸ்தம் சமுத்தாப்யா பாதாவனதமர்பகம் பரிஷ்வஜ்யாஹ ஜீவேதி பாஷ்பகத்கதயாகிரா. சுருஜி துருவனை ஆசீர்வாதம் பண்ற, சுருஜியை நமஸ்காரம் பண்ண, எப்பவுமே நம்ம ஒரு ஆள் நமஸ்காரம் பண்ணா ஆசீர்வாதம் பண்ணணும். அது என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்குதான் சொன்னேன், ஒரு ஆண்மகன் நம்மள நமஸ்காரம் பண்றாருன்னா சிரஞ்சீவி பவா, அப்படித்தான் ஆசீர்வாதம் பண்ணணும். ஒரு பெண் நமஸ்காரம் பண்றான்னா தீர்க்க சுமங்கலி பவா, அவள் கல்யாணம் ஆனவளானாலும் அல்லாதவளானாலும் கன்னிகையா இருந்தாலும் தீர்க்க சுமங்கலி பவா, அப்படித்தான் ஆசீர்வாதம் பண்ணணும். என்னன்னா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் தானே, முதல்ல கல்யாணம் நடக்கணும். சௌமங்கல்யம் இருக்கணுமானா ஆம்படையான் ரொம்ப காலம் இருக்கணும். ஆம்படையானுக்கு முன்னாலேயே இந்த பெண் செத்து போனோம், அப்பத்தானே சுமங்கலியா செத்து போக முடியும். அப்போ தீர்க்க சுமங்கலி பவான் தானே, அந்த பெண்ணுக்கும் தீர்க்காயு உண்டாகணும், அவளுடைய வரப்போற கணவனுக்கும், அல்லாட்டா இப்ப இருக்கிற கணவனுக்கும் தீர்க்காயு உண்டாகணும். கல்யாணமான பெண்ணான அவன் அவளுடைய கணவனுக்கு தீர்க்காயு உண்டாகணும். கன்னிகையாக்குமானா அவளுக்கு வரக்கூடிய கணவன் நெடுங்காலம் வாழ்ந்திருக்கணும், இப்படித்தான் ஆசீர்வாதம் பண்ணுவா. சுருஜி என்ன ஆசீர்வாதம் பண்ணினா, தீர்க்க அல்ல சிரஞ்சீவி பவா, இப்படித்தான் ஆசீர்வாதம் பண்ண. ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த துருவனை பிடிச்சு எழுப்பினார். எப்பவுமே ஒராள் நம்ம நமஸ்காரம் பண்ணும் போத அவனுடைய ரெண்டு கைய தூக்கி அவனை எழுப்பணும். அப்படியே பாதத்துல கொஞ்ச நேரம் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கட்டும், நாலு பேர் பாக்கட்டும் இவன் என்ன வணங்குறது, அப்படி இருக்கப்படாது. நம்ம ரெண்டு அவனை பிடிச்சு எழுப்பிடணும். அப்படி துருவனை எழுப்பின ஆரிய சுருஜி, கைய பிடிச்சு தூக்கி எழுப்பிட்டு பரிஷ்வஜ்யா கட்டி பிடிச்சிட்டா. என்னவானாலும் குழந்தைதானே, அவள் பண்ணினது தப்பாக்கும்னு அவளுக்கு அவள் உணர்ந்திருப்பாள். அந்த துருவன் கிட்ட தான் அப்படி நடந்துக்கப்படாதா இருந்தது, நம்ம தப்பு பண்ணிட்டோங்கிறத எல்லாம் அவள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பாள்.
அதனாலதான் எந்த விதமான அந்த பகையும் இல்லாமக்கு துருவனை கட்டி தழுவின பாஷ்பகத்கதையாகிறா, கண்ணிலிருந்து கண்ணீர் தார தாரையா விழறது. ஜீவா இதி ஆஹா, சிரஞ்சீவி பவா, நிறைய நாளைக்கு வாழ்ந்திருப்பா அப்படி ஆசீர்வாதம் பண்ணினான். இந்த கண்ணீர் கண்ணீர் கண்ணில் இருந்து வந்ததுனால வார்த்தைகள் தொண்டையிலிருந்து வெளியில வரமாட்டேங்கிறது, நாக்கு நமக்கு பேச முடியாது. ரொம்ப துக்கமோ ரொம்ப சந்தோஷமோ வந்தானா அந்த ரெண்டு நிலைமையிலையும் நமக்கு வார்த்தைகள் வெளியில வராது. ஏதோ சொல்லறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம், ஆனா வார்த்தை வெளியில வராது, பேச முடியாது. நான் தழுதழுக்கும், எதுவும் பேச முடியாம ஊம மாதிரி அப்படி பார்த்துட்டு இருப்போம். அப்படி அந்த வார்த்தைகள் தொண்டையிலேயே தொண்டை அளவிலேயே நின்றுடுது, அது நாக்கு வழியா வெளியில வரலை. அவ்வளவு சந்தோஷம் சுரிஜிக்கு. யஸ்ய பிரசன்னோ பகவான் குணைர் மைத்ரியாதிபர் ஹரிஹி தஸ்மை நமந்தி பூதானி நிம்னமாபைவ ஸ்வயம். பெரிய அகம்பாவம் உள்ளவளாயிருந்தது சுரிஜி, அவளுக்கு எப்படி இந்த துருவன் கிட்ட இவ்வளவு பாசம் இப்ப ஏற்பட்டது? இப்படி நீங்க சந்தேகப்பட வேண்டாம், சுரிஜி மட்டுமில்லை அவ்வளவு உயிரினங்களும் இந்த துருவன் கிட்ட அன்பு பாராட்டத்தான் செய்யும். ஏன்னா பகவான பார்த்துட்டு வந்திருக்கான், பகவத் தரிசனம் இவனுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப எல்லா உயிரினங்களும் இவனை நண்பனாத்தான் ஏத்துக்கும், இவங்கிட்ட எல்லாருக்கும் கருணைதான் ஏற்படும், இவனை பார்த்து எல்லாவரும் மகிழ்ச்சி தான் அடைவார்கள். அதனால அந்த சுருஜிக்கும் துருவனை பார்த்தவுடனே ரொம்ப சந்தோஷம் வந்தது. மைத்ரியாதிபிகி குணைகி, மைத்ரி நன நட்பு நத்தம், அவனை நமக்கு வெறுத்துக்க முடியாது. ஆருக்குமே ஒரு பக்தனை வெறுக்க முடியாது, அவங்கிட்ட துவேஷம் பாராட்ட முடியாது. அப்படிப்பட்ட குணங்கள் அந்த துருவனுக்குள்ள அந்த மைத்ரி நட்புங்கிற அந்த குணங்கள் இருந்ததுனால சுருஜிக்கு அவங்கிட்ட எந்த விதமான பகையும் ஏற்படலை, கோபம் இல்லை, மனஸ்தாபம் இல்லை. தன்னுடைய சொந்த குழந்தையான உத்தமன மாதிரி நினைச்சு அவனை ஆசீர்வாதம் பண்ணினான். மைத்ரியாதிபிகி குணைகி யஸ்ய பகவான் ஹரிஹி பிரசன்னஹா, எல்லா உயிரினங்கள்டையும் கருணையும் நட்பும் வச்சுருக்கிறவன் தான் உண்மையான பக்தன். அந்த ஒரு பக்தியினாலதான் பகவான நமக்கு அடைய முடியும். அப்படி எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நிரம்ப பெற்ற அந்த ஹரி இந்த துருவனுடைய பக்தியைத்தானே மெச்சினார். இவருடைய பக்தியில சந்தோஷப்பட்டுத்தானே துருவனுக்கு தர்சனம் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு பக்தனை, மகாபக்தனை, பூதானி ஆபஹா ஸ்வயம் நிம்னமிவா தஸ்மை நமந்தி, எல்லா ஜீவராசிகளும் இப்படிப்பட்ட பக்தனை வணங்கும், அவங்கிட்ட அன்பு பாராட்டும், அவங்கிட்ட நட்பு வச்சுக்கும். அதுக்கு விதிவிலக்கில்லை இந்த சுருஜி. எப்படி நட்பு வச்சுக்கும்? எல்லாரையும் அவனை ஏன் இஷ்டப்படுறா, அவங்கிட்ட ஏன் எல்லாரும் அன்பு பாராட்டுறான்னா அது குவைட் நேச்சுரல், அது அப்படித்தான் இருக்கும். எது மாதிரி? தண்ணி மேலிருந்து தானே கீழே ஒழுகும், கீழிருந்து மேல போகுமா தண்ணி? இப்ப மலையிலிருந்து உற்பத்தி ஆகிற நதிகள் கீழே பார்த்துத்தானே வர்றது, தண்ணி மேல ஒழுகாதே. அந்த ஜலம் நீர்ங்கிறது தாழ்ந்த இடத்தை பார்த்துத்தான் போகும், மேலிருந்து கீழேதான் அந்த நீர் ஓடும். அதே மாதிரி பக்தனை எல்லாரும் விரும்புவா, அவங்கிட்ட நட்பு வச்சுப்பா, அவனை யாருக்கும் வெறுக்க முடியாது, அது நேச்சுரல்ங்கிற. எல்லாரும் அவனை அந்த பக்தனை வணங்குவா சொல்வார். நட்பு மட்டுமில்லை, அந்த மகாத்மாவை எல்லாரும் வணங்குவா, வணங்காம இருக்க முடியாது. உத்தமஸ்ச த்ருவஸ்சோபா வன்யோன்யம் பிரேம விஹ்வலவோ அங்கசங்காது புலகா வஸ்ரௌகம் முகுரூஹதுஹு. சரி, உத்தமன் என்ன பண்ணினான்? துருவனோடு சகோதரன் தானே. உத்தமஹாச்ச த்ருவஹாச்ச உபவு, அந்த உத்தமனும் துருவனும் இரண்டு பேர்களும் அந்யோன்யம் பிரேம விஹ்வலவு, அவளுக்கு எந்த விதமான பகையும் இல்லை. துருவனுக்கு உத்தமன் கிட்ட ஒரு சின்ன மனஸ்தாபம், அவனுக்கு அப்பாவுடைய மடியில ஏறி உட்கார முடிஞ்சது, தனக்கு முடியலை. அப்ப நார்மலா ஒரு பொறாமை தான் வரும், ஆனா இப்போ அந்த பொறாமை எதுவும் இல்லை. உத்தமனும் துருவனும் ரெண்டு பேரும் ரொம்ப அன்பா பழகினா, என்ன பண்ணினா, ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுட்டா அங்கசங்காது உட்புலகம், ரெண்டு பேரும் அப்படி கட்டி பிடிச்சிருந்த உடனே ரெண்டு பேருக்கும் உள்ள சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. அவளுடைய உடம்புல மயிர்கூச்சு அறிஞ்செடுத்து அல்லவா, மயிர்கூச்சு, அந்த உடம்பில் உள்ள உரோமங்கள் எல்லாம் எழுந்துட்டு நின்றுடுத்து. ரொம்ப சந்தோஷம் வரும்போது அப்படி எல்லாம் ஏற்படும், ரோமாஞ்சம் சொல்லுவா, மயிர்கூச்சறியறது சொல்லுவா. அப்படி ரெண்டு பேருக்குமே உடம்பு புல்லரிச்சு போச்சு சொல்லுவா, இல்ல
அந்த புல்லிருப்பு ரெண்டு பேருக்குமே உண்டாச்சு. முகு அஸ்ரவுகம் ஊகதுகு, ரெண்டு பேரோடும் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வெளியேறுது. சுநீதிரஸ்ய ஜனனி பிராணேப்யோ விப்ரியம் சுதம் உபகுஹ்ய ஜகாவாதிம் தங்க ஸ்பர்ஷ நிர்வதா. இனி துருவனை பெற்றெடுத்த தாயிற்கால சுநீதி அவ என்ன பண்ணினானா, அஸ்ய ஜனனி சுநீதிஹி, இவனை 10 மாசம் தன்னுடைய கர்ப்பத்துல சுமந்த அந்த சுநீதிங்கிற ராணி, பிராணேபியா அபி பிரியம் சுதம், தன்னை தன்னோட உசிரு உசிரை விட உசிரில் எல்லாருக்குமே இஷ்டம் தான். உசிர ஆரும் விட மாட்டாளே, செத்து போறதுக்கு ஆரும் ஆசைப்பட மாட்டா. அப்ப எல்லாருக்கும் அவளவாளுடைய உயிர் மேல ரொம்ப அன்பு, அந்த உயிரை விட ஜாஸ்தியா நேசிக்கிறாளாம் ஆரி சுநீதி. உயிருக்குயிராக நேசிக்கிறேன்னு சொல்றா அல்லவா, உயிருக்குயிரா காதலிக்கிறேன்னு சொல்லுவல்லவா, அதே மாதிரி அவ்வளவு இஷ்டம் அவ்வளவு அன்புன்னு அர்த்தம். அப்படி உயிருக்குயிரான தன்னுடைய குழந்தைய உபகுஹியா அவளும் கட்டி தழுவினாள், கட்டி பிடிக்கின்றுட்டா, இருக்க அணைச்சுட்டா, தன் அங்கஸ்பர்ஷ நிர்வதா, அந்த குழந்தையுடைய உடம்பு தன்னுடைய உடம்புல பட்ட உடனே, அந்த ரெண்டு உடம்புகளும் சேர்ந்த உடனே சொல்ல முடியாத ஒரு இன்பம் சுநீதிக்குள்ள ஏற்பட்டது. ஆதிம் ஜகோ, அவளுக்குள்ள இருந்த அந்த சங்கடம் மனஸ்தாபம் அதெல்லாம் நீங்கி பேரின்பத்தை சுநீதி அனுபவிச்சா. அவளுடைய குறைகள் சங்கடம் துன்பம் எல்லாமே அவளை விட்டு நீங்கெடுத்து, குழந்தைய கட்டி பிடிச்சிருந்த உடனே அந்த சுநீதி மாதாவோடு ஸ்தனங்கள் இருந்து பால் சுரந்ததுன்னு அது சொல்றார். அடுத்தது எப்பவுமே தன்னுடைய அந்த குழந்தை புத்திர பாசம், அந்த குழந்தை தன்னோடு குழந்தை, அந்த ஒரு மாதத்துவம் சொல்றோம் இல்லவா தாய்மை, அந்த தாய்மையினால அந்த சுநீதியோட மார்பகங்கள் இருந்து பால் சுரந்ததுன்னு அடுத்தது சொல்ல போறார். பயஸ்தனாபியாம் சுஸ்ராவா நேத்ரஜை சலிலை சிவைஹி ததாபிஷிச்சியமானாபியாம் வீர வீர சுவோ முகுஹு. வீரான்னு கூப்பிடுறார், வீரான்னு வீரனே, இந்த தாய் உன்னை வீரன் அழைக்கிறதுக்கு விரும்புறா, வீரா வீரா நிலம் சொல்லுவா. வீர சுவகா என்ன, இப்படிப்பட்ட ஒரு வீரனான குழந்தைய பெத்தெடுத்திருக்கா, வீர சுவகாதன வீரனை பெத்தெடுத்த தாய் அர்த்தம். அந்த துருவன்கிற வீரன் அவன்தான் உண்மையா சூரன், மனச கட்டுப்படுத்தி பகவான தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கானே அந்த வீர புதல்வன்வா, வீர புதல்வனை பெற்றெடுத்த அந்த தாயுடைய நேத்ரஜைஹி சிவைஹி சலிலைஹி, அவளுடைய கண்ணிலிருந்து பரம மங்களத்தை கொடுக்க கூடின ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. தாரதாரையா கண்ணில் இருந்து அந்த ஆனந்த கண்ணீர் வெளியேறது. அந்த ஆனந்த கண்ணீர்ல துருவன் நனைஞ்சுட்டான், மழையில நனையறது மாதிரி தாயாருடைய ஆனந்த கண்ணீர்ல மனசு உடம்பு நனைஞ்சு அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அபிஷிக்கியமானாபியாம், அந்த குழந்தையோட மேலேயும் அந்த கண்ணீர் நிறைய விழுந்தது. அப்புறம் அந்த கண்ணீர் ஜாஸ்தியா உள்ள இருந்து வெளிவந்ததுனால அந்த கண்ணீர் வந்து அவளுடைய கன்னங்கள் வழியா கீழே ஒழுகி அவளுடைய மார்பகங்களை நனைச்சுது. அந்த இடமெல்லாம் அவளுடைய அந்த மார்பகம் எல்லாம் நனைஞ்சுடுத்து அந்த கண்ணீரால, அவளுடைய ஸ்தனங்கள் நனைஞ்சுடுத்து. அந்த ஸ்தனங்கள் நனைஞ்ச உடனே அந்த ஸ்தனங்கள்ல இருந்து பால் சுரந்ததுங்கிற ஸ்தனாபியாம் ததா முகு பயஹா சுஸ்ராவா, திரும்பவும் பால் சுரந்தது. முதல்ல எப்ப சுரந்திருக்கும், இந்த துருவன் குழந்தையா இருக்கும் போத, கை குழந்தையா இருக்கும் போத தாய்ப்பால் குடிச்சுத்தானே வளர்ந்திருப்பன், அந்த சமயத்துல தாய்ப்பால் சுரக்கும். அதே மாதிரி இப்ப இந்த குழந்தைய பார்த்த சந்தோஷத்திலே அந்த குழந்தைட்டுள்ள அந்த பாசத்தினால அந்த ஒரு ஃபீலிங்கினால இரண்டாவது முறையாக இரண்டாவதாக அவளுடைய மார்பகங்களிலிருந்து பால் சுரந்ததுங்கிறார் வேதவியாசர். அவர் தானே இந்த பாகவதத்தை இயற்றினவர். அப்ப அந்த புத்திர சிநேகம் தாய் பாசம்ங்கிறது அந்த பாசத்துனால அது வந்து ஒரு இமோஷனல் ஃபீலிங் ஆகும். தாய்மார்களுக்கு அது என்னதுன்னு சொல்லண்டா, அவளுக்கு தெரியும். குழந்தைய பெத்தெடுத்து வளர்த்தின ஆள் தாய்மார்களுக்கு அது என்னதுங்கிறது தெரியும். பால் சுரந்துடும், கண்ட்ரோல் பண்ண முடியாத வாளுக்கு பால் அப்படியே வெளியில வந்துடும். அதே மாதிரி சுநீதியுடைய ஸ்தனங்கள் இருந்து பால் சுரந்ததுங்கிற. அப்புறம் என்ன நடந்தது மேலே உள்ள விஷயங்களை நமக்கு அடுத்த வாரம் பார்ப்போம். பெரியவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவாசரணம்.
கயிரகு சீரார் அவளம் ஆமா.
பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவா சரணம்.